தேங்க் யூ சார், தேங்க் யூ. எல்லோருக்கும் என் மாலை வணக்கம். நம்ம வந்து நம்மளோட ரெண்டு நாள் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்றோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தட் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு. அண்ட் ஐ சின்சியர்லி விஷ் அண்ட் ஹோப் தட் நீங்க எல்லாரும் இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இந்த ரெண்டு நாள் கோர்ஸ்ல இருந்து. இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இந்த கோர்ஸோட பேரை கேட்டீங்க தானே? இந்த கோர்ஸோட பேர் என்னது? வணிக சுற்றுச்சூழல் அமைப்பு புரிதல். ஏன் புரிதல்னு பேர் வச்சிருக்கு? ஏன் தெரிதல்னு வைக்கல? எதுக்கு நோயிங் த பிசினஸ் ஈகோ சிஸ்டம்னு பேர் வைக்காத அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் ஈகோ சிஸ்டம்னு பேர் வச்சதுன்னு எந்திக்காவது யோசனை பண்ணீங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே இங்க பாருங்க, நிறைய ஜாயின்ட்ஸ் இங்க இருக்காங்க இந்த கோர்ஸ்ல. ஐ ஆம் வெரி ஹாப்பி. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஷெய்யன்ஜி மாதிரி, ஹரியரன்ஜி மாதிரி, மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஜெனரல் மேனேஜர், ரிட்டையர்ட் ஜெனரல் மேனேஜர் ஃப்ரம் ஆர்பிஐ, மிஸ்டர் ஆனந்த், மிஸ்டர் பரத், மிஸ்டர் கோபி, எத்தனையோ பேர் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் நீங்களாம் நிறைய பேர் இங்க இருக்கீங்க. தினேஷ் கார்த்திகேயன் அவரோட பேச்சு கூட ரெண்டு நாள் முன்னால கேட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இப்போ இந்த ரெண்டு நாள்ல நான் என்னோட 42 வருஷம் அனுபவத்துல இந்த பிசினஸ் இக்கோ சிஸ்டம் பத்தி என்ன புரிஞ்சுட்டேனோ அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். தெரிய அந்த பெரிய விஷயம் இல்லைங்க, அதை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த எம்பிஏல எல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், யேல் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதே அதை புரியறதுக்கு தான். எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சா மட்டும் போறாது. வாங்க நம்ம நம்ம ரெண்டு நாள் ஜேர்னி ஆரம்பிக்கலாம். பேப்பர் அண்ட் பேனா தங்கிட்ட வச்சுக்கோங்க. என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, கேள்வி கேட்கறதுக்கு தேங்காதவங்க கேளுங்க. நீங்க எத்தனைக்கு எத்தனை என்ன சேலஞ்ச் பண்றீங்களோ அத்தனை கத்தனை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு எதிர்க்க கொண்டு வருவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இருக்கு நாலேஜே. பிளீஸ் சேலஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சுத்தியில இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். நான் இந்த 48 பாயிண்ட் நான் பேசும்போது உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா இந்த ரெண்டு நாளைக்கு எண்ட்ல ஒரு 2-3 விஷயமாவது புது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இட் வில் பி அ வெரி பிக் டேக் அவே உங்களுக்காக. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுதா மிஸ்டர் துர்கா பிரசாத்? ஒன்ஸ் மோர் குட் ஈவினிங் எல்லாருக்கும். வாங்க நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை தொடங்கலாம். யாரோட? ஏன்னா இந்த ஜேர்னி உங்க ஜேர்னி, அதனால உங்க மூலமா தொடங்கிறது தான் கரெக்டா இருக்கும். வி ஷுட் ஸ்டார்ட் இட் வித் யூ. பாருங்க தனத்தானே, இவர் தாங்க நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும், பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அம்பானி, டாடா, பிர்லா கூட ஒரு சிறு தொழில் அதிபராக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவர் தான் அது, இவர் தான் நீங்க. காலங்கார்த்தால ஃபேக்டரிய ஓபன் பண்றதுல இருந்து எடுத்துட்டு ராத்திரி அதை லாக் பண்ணி செக்யூர் பண்ணிட்டு வீட்டுக்கு போறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். நீங்க பண்ணாதான் ஓடும். எல்லாரும் உங்ககிட்டதான் வந்து நிப்பாங்க, வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்ல. அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைங்கிறதாலதான் நீங்க இதை ஆரம்பிச்சீங்க. அண்ட் இதை யாராவது உங்களை பண்ண விடலைன்னா உங்களுக்கு அவன் மேல கோவம் வரும். இன்ஃபேக்ட் நான் நிறைய சிறுதொழில் அதிபரை பார்த்திருக்கேன், அவளை கேட்காத பண்ண அவளுக்கு கோவம் வந்துடும். இது உங்களுக்கு ஹேபிட்டா போயிடுது எல்லாம் பண்றது. ஆனா இதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு. இதுதாங்க அந்த சைடு. நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சதே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணுங்கிறதுக்காக, நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சதே உங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும், நல்ல பெரிய அளவுக்கு வரணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட டைம் இருக்கா இன்னைக்கு? டைமை தவிர எல்லாம் இருக்கு, டைம் மாத்திரம் இல்லை. வீட்டுல ஏதாவது விஷயம்னா அங்க டைம் கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் கொடுக்க முடியறது இல்லை, நோ சோசியல் லைஃப். காலம்பரிலேருந்து எடுத்துட்டு ராத்திரி வரைக்கும் பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ்.
திருப்தியாவது இருக்கா? அது நீங்க தான் பதில் சொல்லணும். இன்ஃபேக்ட் ரீசன்ட் சர்வேல என்ன பார்த்திருக்காங்கனாக்க, இந்தியால ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 40 வருஷத்துல அது 40% தான் க்ரோ ஆகுது. அகைன்ஸ்ட் தட் மெக்சிகோல 2.5 times க்ரோ ஆகுது, யூஎஸ்ல 7 times க்ரோ ஆயிடுறது. எதுக்கு இப்படி ஆகிறது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? Reserve Bank of India oda information prakaram 70% of the industries start panna industries 10 varshathila moodapattirukku. Namma janangalukku nariya dhairiyam irukku, asadhya vela pandra sakthi irukku, thannambike kekave vendam, ana engiyo idikirathu. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஏதோ ஒரு இடத்துல அவ வந்து தன்னோட பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ண முடியல. அண்ட் ஆரம்பிச்ச பிசினஸ் புலிவால பிடிச்ச மாதிரி அதை விடவும் முடியல, பிடிச்சுட்டு இருக்கவும் முடியலங்கிற நிலைமையில கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஒரு ஒரு டிசப்ஷன் வரும்போது பஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படியே முடிச்சுட்டு போயிடுறது. இதை விட்டு வெளியில வரணும்னா நம்மளுக்கு வி ஹாவ் டு டேக் அ டிசிஷன் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நோன் as a business ecosystem. In the business ecosystem vaniga sutru shuvela namba nalla purinjidanaakka dhaan namba adai vittu vella varam mudiyum. Idha beauty enna na ungalku idu ella points um theriyum. Innikku namba idha structure panni, innikku naalaiyukulla idha nalla structure panni idoda relationship enna onnukku onnu adu eppadi work aaradhu adoda real meaning enna gendra dhaan namba ipo purinjikka pogom. First point la neenga paathaelna idha avanga padagu dhaan உங்களோட பிசினஸ் வச்சுட்டோம். இதுக்கு பேர் செயில் போட் அனாலிசிஸ் கன்சல்டன்சில. இந்த செயில் போட் அனாலிசிஸ்ல இந்த படகு தான் அவங்களோட பிசினஸ் நம்ம வச்சுட்டோம்னா அந்த தண்ணீர் தான் உங்க பிசினஸ் என்விரான்மெண்ட், அந்த தண்ணீர் தான் உங்களோட பிசினஸ் என்விரான்மெண்ட். ரெண்டாவது இந்த ஸ்டியரிங் வீல் தான் உங்க பிசினஸ் மாடல். ஒரு பிசினஸ் மாடல் இல்லாத பிசினஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா 90% கம்பெனிஸ் இன்னைக்கு பிசினஸ் மாடல் இல்லாததான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது டெஸ்டினேஷன். எல்லாரும் தனக்குள்ள பாருங்க, நீங்க வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும்ங்கிற ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல சீம்லெஸ்லி அந்த முதல் வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் அப்படியே 31st மார்ச் வந்தது, 1st ஏப்ரல் வந்தது, அடுத்த வருஷம் புக் ஓபன் ஆயிடுது, ஆனா ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸும் இல்ல, க்ரோத் பண்ணணும் ஒரு வேகான ஒரு ஐடியாவை வச்சு நம்ம முன்னேறணுமா? ஒரு படகு டெஸ்டினேஷன் இல்லாத தண்ணியில போச்சுன்னா அது எங்க போகும்? டெஸ்டினேஷன் இருக்கா? அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், படகுக்கு சுத்தீர இருக்கிற தண்ணினால படகு முங்கறது இல்ல. படகு முங்கறதுக்கு காரணம் அந்த படகுக்குள்ள வந்துடுற தண்ணி தான், அதுதான் லீக்ஸ். அதுக்கு அடுத்தது சேல். இது காத்தை பிடிச்சதுன்னா, அந்த ரிசோர்ஸஸ் ஸ்ட்ரென்த் பிடிச்சதுனாக்கு தான் படகு முன்னாக போக முடியும். அப்புறமா போற திசை சரியா இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான் கம்பாஸ். பீரியாடிக்கலி நம்ம இதை பார்த்துட்டே இருந்தானாக்க தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம போற திசை சரியா இருக்கா இல்லையான்னு. ஆனா 90% சிறு தொழில் அதிபரோட லைஃபே ஃபயர் ஃபைட்டிங்லயே போயிடுறது, ப்ராப்ளம் சால்விங்லயே போயிடுறது. அவளுக்கு பாக்கிறதுக்கு எங்க டைம், நம்ம எந்த டைரக்ஷன்ல பெயிண்ட் இருக்கோம், சரியா பெயிண்ட் இருக்கோமா இல்லையான்னு. போய் விடிஞ்சானா ப்ராப்ளம், படுத்துக்க போகும்போது நாளைக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிற யோசனை. அதுக்கு அடுத்தது வெதர் கண்டிஷன்ஸ், இதுதான் டிஸ்ரப்ஷன். இப்படிப்பட்ட ஒரு டிஸ்ரப்ஷன் கொரோனா டிஸ்ரப்ஷன்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். எனக்கு ஒரு சில வாரங்கள் முன்னால ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது கண்டிஞ்சன்ட் ஃபண்ட பத்தி ஏதோ ஒரு பேச்சு வந்தது. கண்டிஞ்சன்ட் ஃபண்ட பத்தி பேச்சு வந்த போது ஹரியரஞ்சி ஒன்னு சொன்னார், தட் அவர் கம்பெனியில அவர் கண்டிஞ்சன்ட் ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால இந்த கொரோனா பீரியட்ல அவர் ஆட்டி இதை ஃபேஸ் பண்ண முடியாது. எத்தனை தொழில் அதிபர் ஃபோர்சைட்டோட ஒரு கண்டிஞ்சன்சி ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க. அது கண்டிஞ்சன்சி ஃபண்ட்ங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ், மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். அது போல பல மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு. எத்தனை தொழில் அதிபர் அதெல்லாம் எம்ப்ளாய் பண்றாங்க தன்னோட பிசினஸ்ல.
அப்புறமா ஃபைனலி காம்படிஷன். காம்படிஷன் ஒன்று நம்மளுக்கு என்ன தோணும், சரி நம்மள போல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா இன்னொருத்தர் அவா தான் நம்ம காம்படிட்டர், அப்படி இல்லைங்க. பிசினஸ்ல காம்படிஷன் பல விதமா வரும். இந்த எட்டுல நீங்க பார்த்தேன்னா எதா எது இம்பார்ட்டன்ட்னு உங்களாட்டி சொல்ல முடியாது, ஏன்னா எதை வெளியில எடுத்துட்டாலும் பிசினஸ் கிடையாது. பிசினஸ்க்கு இந்த எட்டும் தேவை. இந்த எட்டுலதான் அந்த 48 எலிமெண்ட் இருக்கு. அந்த 48 எலிமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம இந்த 48 எலிமெண்ட்டை பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். நம்ம இன்சிடென்ட்ஸ் மூலமா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல எப்படி கேஸ் ஹிஸ்டரி மூலமா அதை புரிய வைக்கிறா, பிளஸ் ஒன்னு ஒன்னுத்தோட இவல்யூஷனோட ஹிஸ்டரி என்ன, எப்படி இது இவால்வ் ஆகி வந்தது, எப்போல இருந்து இது எப்படி இவால்வ் ஆச்சு, இந்த மூணு விதமா பார்த்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். நீங்க என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கிற பேப்பர் பேனால பேப்பர்ல நீங்க எழுதுங்க. நான் சொல்ல சொல்ல உங்களோட பிசினஸோட அது எப்படி ரிலேட் ஆகிறதுங்கிறத பார்த்து எழுதிக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, கேள்வியை பத்தி கவலையே படாதங்க. நீங்க உங்க மனசுல வேற கேள்வி பொறுத்தையார் மனசுலையும் இருக்கலாம், அவ கேட்கறதுக்கு கூச்சப்படலாம், நீங்க கூச்சப்படாதவங்க கேளுங்க. ஏன்னா கேட்டா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், உங்களுக்கு அது புரியும். எல்லா கேள்விக்கும் பதில் எங்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரல, ஆனா நம்ம ரெண்டு பேரும் எல்லாருமா சேர்ந்துட்டோம்னா பதில் நிச்சயமா வெளியில வரும், வராத இருக்காது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த பிசினஸ் என்விரான்மெண்ட். இவர் தாங்க பிரான்சிஸ் ஜே அகிலியார். 1964ல இவர் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ப்ரொஃபசர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா சேர்ந்தார். 1967ல இவர் ஒரு நாவல் பப்ளிஷ் பண்ணார். இந்த நாவல் பேர் ஸ்கேனிங் த பிசினஸ் என்விரான்மெண்ட்ங்கிற ஒரு நாவல் பப்ளிஷ் பண்ணார். அங்கதான் ஆரம்பிச்சது பெஸ்டல் அனாலிசிஸ். பெஸ்டல் அனாலிசிஸ் தான் கிரவுண்டிங் அனாலிசிஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கிரவுண்டிங் அனாலிசிஸ், அந்த தண்ணீரை பிசினஸ் என்விரான்மெண்ட புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிளே இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் தான். இந்த பெஸ்டல் அனாலிசிஸ்ல 6 பாயிண்ட்ஸ் என்ன, பி ஃபார் பொலிட்டிக்கல் கிளைமேட், அந்த நாடோட அந்த ரீஜனோட அந்த ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் கிளைமேட் என்ன, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயோ ஒரு பிசினஸ் ஓடிட்டு இருக்கும் போதோ அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், என்னென்ன எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அங்க எப்படி இருக்கு, எக்கனாமி பூமிங்ல இருக்கா ரிசெஷன்ல இருக்கா எப்படி இருக்கு. மூணாவது சோசியல் ஃபேக்டர்ஸ் என்ன, டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் என்ன, ரிலிஜியன் காஸ்ட் கிரீட் செக்ஸஸ் ஏஜ் இது எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தது டெக்னாலஜி, அந்த ஸ்டேட்ல அந்த ரீஜன்ல எவ்வளவு வளர்ந்துருக்கு, என்ன டெக்னாலஜி அங்க இருக்கு. அடுத்தது லீகல் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதை இப்படி பார்த்தோம்னா இதுல ரசனையே கிடையாது. இதுல நீங்க யோசனை பண்ணலாம் என்னது இதுல கேட்கறதுக்கு நம்ம வந்தோம். இப்ப வாங்க நம்ம இதையே ரெண்டு வேற விதமா பார்க்க போறோம். ஒண்ணு ஒரு பெரிய தொழில் அதிபர் எப்படி அவர் ஆரம்பிச்சு அந்த லெவலுக்கு வந்தார், அதுல பெஸ்டலோட ரோல் என்ன அதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது இதே பெஸ்டல் அனாலிசிஸ் ஸ்டான்போர்ட்ல எப்படி கத்துக் கொடுக்குறாங்க, எந்த கேஸ் ஹிஸ்டரியை வச்சு இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க, இது ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் அதிபர் பார்க்க போறது சுனில் பாரதி மித்தல். சாரி இங்க வந்து ஹிந்தியில இருக்கு, ஏன்னா நான் தமிழ்ல பார்த்தேன் கிடைக்கல நெட்ல. இதுல என்ன போட்டிருக்கு, சைக்கிள் பார்ட்ஸ் ஏர்டெல் தக் ஹி ஸ்டார்டட். அவர் வந்து தன்னோட லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது 18 வயசு பையனா 1976ல. அவ அப்பா ஒரு பாலிட்டிஷியன், அவர்கிட்ட இருந்து 24,000 ரூபா கடன் வாங்கிட்டு ஒரு சைக்கிள் மேனுபேக்சருக்கு கிராங்க் ஷாஃப்ட் மேனுபேக்சர் பண்ணி கொடுக்கற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் அவர். 1976ல அவருக்கு 18 வயசு அப்ப ஸ்டார்ட் பண்ணார். அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணத மாதிரி தான் நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பிசினஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, ஆக்ரகம் இருக்கு, இறங்கிடுறாங்க. அவரும் இறங்கிட்டார். அவருக்கு பிரதர்ஸோட சேர்ந்து அவர் அந்த சைக்கிள் கிராங்க் ஷாஃப்ட் கம்பெனியை ஓபன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள்ல பார்த்தார் கம்பெனி வளர மாட்டேங்கிறது, ரொம்ப பெரிய ஸ்கோப் ஒன்றும் இல்லை.
திடீர்னு யாரோ சொன்னா யான்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு யான் கம்பெனி ஒன்று ஓபன் பண்ணிட்டார். அதுவும் ரொம்ப ஒன்றும் போகலை, அதுவும் தத்தளிச்சுட்டு இருந்தது. திடீர்னு சொன்னாங்க அலுமினியம் ஷீட்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு, திரும்பி அதையும் ஆரம்பிச்சிட்டார். அவர் அங்கேருந்து டெல்லி போவார், பாம்பே போவார், எல்லாத்துக்கும் அலுமினியம் ஷீட்டு இந்த யான் இதெல்லாம் விற்கிறதுக்கு. அங்கே போகும்போது என்ன பார்த்தார்னா, மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. இவர் இருந்தது லுதியானால, கம்பெனி எங்கேயும் போகிறதா தெரியல. 1980ல எல்லாத்தையும் வித்துட்டு கிளம்பி பாம்பே வந்துட்டார். அதான் ஃபர்ஸ்ட் அடி அவருக்கு. ஆரம்பிச்சது ஒன்றும் அங்கேயும் போகல. அவர் வந்து அலுமினியம் ஷீட் எல்லாம் விற்க போகும்போது ஹி மெட் ஒரு சுசுகி ரெப்ரசன்டேட்டிவ் மீட் பண்ணார். அந்த சுசுகி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஜாப்பனீஸ் ஜெனரேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி இருந்தார் இந்தியாவில். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய கொஞ்சம் வயசானவா இங்க இருக்கிற வயசான தொழிலதிபருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1980 ஒரு 2000 வரைக்கும் இந்தியாவில் பவர் ஷார்டேஜ் ரொம்ப அக்யூட்டா இருந்தது. ஜெனரேட்டருக்கு ரொம்ப ஹை மார்க்கெட் இருந்தது. அப்போ கடை, வீடு, ஆபீஸ் எல்லாத்தையும் ஜெனரேட்டர் இல்லைன்னா வேலை ஓடாது, ஏன்னா ஹாஃப் த டைம் பவர் கட். இவர் என்ன பண்ணார், சரின்னு இவர் ஜெனரேட்டர் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு சுசுகி ஜெனரேட்டர் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்ப நல்ல சேல்ஸ் பர்சன் சுனில் பாரதி மித்தல் கிடுகிடு மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்குள்ள 2 crore டேர்ன் ஓவருக்கு எடுத்துன்னு போயிட்டார். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 1983ல 2 crore டேர்ன் ஓவர்னா என்ன பெரிய டேர்ன் ஓவரா இருந்திருக்கும். 2 crore 1983ல அந்த டேர்ன் ஓவருக்கு எடுத்துன்னு போயிட்டார். ஃபுல் எனர்ஜி, நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் செட்டப் பண்ணிட்டார் ஆல் ஓவர் இந்தியா. இந்த சுசுகி ஜெனரேட்டருக்கு எல்லா தொழிலதிபர் மாதிரியும் ஒரே ஃபோக்கஸ், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் பிசினஸ, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் பிசினஸ், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் பிசினஸ். ஆனா அக்கம் பக்கம் பார்க்கல. இந்த பீரியட்ல என்ன ஆயிட்டு இருந்தது, இவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது ஷார்டேஜ் இருக்கு பவர்னு. இன்னும் 2 பெரிய இண்டஸ்ட்ரியல ஜெயண்ட்ஸும் அதை பார்த்தாங்க, யாரு, பிர்லா அண்ட் நம்ம ஸ்ரீராம் குரூப், தமிழ்நாடு ஸ்ரீராம் குரூப். அவளும் ஃபாரின் கொலாபரேட்டர்ஸ், பிர்லா யமஹாவோட கொலாபரேட் பண்ணாங்க, ஸ்ரீராம் ஹோண்டாவோட கொலாபரேட் பண்ணி அவங்க லைசன்ஸ் வாங்கினாங்க இண்டிஜினஸ்லி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இவர் இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருந்தார் சுசுகியோடது. அவர் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண லைசன்ஸ் வாங்கின அன்னைக்கு அவ கவர்மெண்ட் மேனிபுலேட் பண்ணி பேன் கொண்டு வந்துட்டாங்க இம்போர்ட் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ்க்கு 1983ல. ஃபுல்லா ஆகாயம் இடிஞ்சு இவர் தலையில விழுந்தது. இவரோட என்டையர் நெட்வொர்க் ஸ்ரீராம் ஹோண்டாக்கும் பிர்லா யமஹாக்கும் போயிடுத்து இவர் தெருக்கு வந்துட்டார். கட்டிருந்த என்டையர் பிசினஸ் ஓவர். ஏன்னா இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்கல, பொலிட்டிக்கல் சீனை பார்க்கல. சின்ன பையன், 18, அப்போ வந்து என்ன அவருக்கு வயசு, 23 வயசு 24 வயசு. ஒன்லி எனர்ஜி தான் இருந்ததே தவிர அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த பிர்லாவும் ஸ்ரீராமும் அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஸ்ரீராம் ஹோண்டா பிர்லா யமாவை லான்ச் பண்ணி இவரை முடிச்சுட்டாங்க. இவரோட பிசினஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுது. ஆனால் இவர் விடலை. இவர் வந்து டியூரிங் த பீரியட் தைவானுக்கு போயிருக்கும் போது அங்கே பார்த்தார் புஷ் பட்டன் டெலிஃபோன் ஒன்று இருக்குன்னு. அவர் நினைச்சார் சரி டெலிகாம் இண்டஸ்ட்ரி பூமிங்ல இருக்கு, வாங்க நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரியில போலாம். அவர் அப்ளை பண்ண லைசன்ஸ்க்கு, ஆனால் லைசன்ஸ் கொடுக்கல. அவர் என்ன பண்ணார், அவர் லைசன்ஸ் வாங்கினார் ஃபார் அசம்பிள் பண்றதுக்கு. பல இடத்துலேருந்து பார்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணி இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தார், புஷ் பட்டன். ஃபர்ஸ்ட் புஷ் பட்டன் போன் இன் இந்தியா, மிட் பிராவ். நீங்க நினைக்கலாம் இது ஜெர்மன் பேர் மாதிரி இருக்கேன், இல்ல இல்ல இது வந்து ஜெர்மன் பேர்லாம் கிடையாது. மிட் பிராவ்னாக்க மித்தல் பிரதர்ஸ். மித்தல் பிரதர்ஸ்ங்கிற பேர்ல இவர் இந்த புஷ் பட்டன் டெலிபோனை கொண்டு வந்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் டெலிபோனோட லுக். இது கொண்டு வந்து நல்லா போக ஆரம்பிச்சோடனே கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுக்குறேன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு புஷ் பட்டன்ஸ்னு வந்த உடனே 52 லைசன்ஸ் ரிலீஸ் பண்ணா அதுல இவரும் ஒண்ணு வாங்கி ஒரு ஃபேக்டரியை போட்டார். பீட்டில்னு டெலிபோனை கொண்டு வந்தார். பீட்டில், EPABX, ஃபேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டார். நீங்க நம்ப மாட்டீங்க, 1984ல இருந்து 1990க்குள்ள இந்த கம்பெனியை அவர் 25 crore வரைக்கும் எடுத்துன்னு போனார். 1990ல 25 crore டேர்ன் ஓவர் பீட்டில் உள்ளது.
ஒரு நாளைக்கு அவர் தன் ஃபேமிலியோட கோவாக்கு வெக்கேஷனுக்கு போயிருக்கும் போது நியூஸ் பேப்பரை திறந்து பாக்குறார், மொபைல் டெலிபோன் இந்தியாவில் வரப்போறதுன்னு. அவ்வளவுதான், திரும்பி இடிஞ்சு வந்தது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச புரிஞ்சுடுத்து, மொபைல் டெலிபோன் வந்ததுன்னா லேண்ட் லைன் அவுட் ஆயிடும். ஹி ரஷ் டு டெல்லி. டெல்லியில போய் இந்த வசை கொஞ்சம் நல்ல புட்சாலித்தனமா என்ன பண்ணலாங்கிறத பார்த்தானா, அங்க தெரிஞ்சது தட் த கவர்மெண்ட் அவ லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா, ஆனாக்க டெலிகாம்ல அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெலிகாம்ல இவருக்கு இதை மேனுபேக்சர் பண்றதை தவிர வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ ஃபீல்டுல ரொம்ப முன்னால இருந்தது டெல்ஸ்ட்ரான்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட மோதி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தா கொலாபரேஷன். அப்பதான் பிரெஞ்சு கம்பெனி விவாண்டியும் பார்த்துட்டு இருந்தா வரலாமா இந்தியாக்குன்னு. இவர் விவாண்டியோட சேர்ந்துட்டு 1994 ஒரு கம்பெனி லான்ச் பண்ண, பாரதி செல்லுலார். அதுதான் ஏர்டெல், அதுதான் ஏர்டெல். ஏர்டெல் நல்லா வளர ஆரம்பிச்சது மொபைல் டெலிபோன்ல. ஆனா திடீர்னு 2G வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்ட உடனே மார்க்கெட் அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுடுது ப்ராஃபிட்டபிலிட்டி. ஆனா இதுக்குள்ள நல்லா புரிஞ்சுட்டார் சுனில் பாரதி மித்தல், பார்த்தார் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. பார்த்தானா ஆப்பிரிக்கா ஃப்ரீயா இருந்தது, ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டார். ஆப்பிரிக்கால போய் அவர் ஆரம்பிச்ச உடனே டெலிகாம் எல்லாமே சிரிச்சாங்க, எங்க போயிருக்கான் இந்த மனுஷன். ஆனா ஆச்சரியமா பாருங்க, இப்போ ஏர்டெல் இந்தியால லாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதை காப்பாத்தின் இருக்கு ஆப்பிரிக்கன் ஆபரேஷன் தான். லாஸ்டா $423 million ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஏர்டெல்க்கு. இதாங்க சுனில் பாரதி மித்தல். எப்படி பாருங்க அவரை இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் அவரை காப்பாத்தி இன்னைக்கு 20,000 ரூபாயில இருந்து 2016 5,000 கோடி ரூபாய் அதிபதியா மாத்திருக்காங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் அவருக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு, பொலிட்டிக்கல் எக்கனாமிக் எல்லா கண்டிஷன்ஸும் புரிஞ்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு பக்கம். இதே பெஸ்டல் அனாலிசிஸ் ஸ்டான்போர்ட்ல எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இது 1880 சீனுங்க, இங்கிலாந்து 1880s இப்படிதான். இங்கிலாந்துல கேஸ் லைட்ஸ் தான் எரிஞ்சுட்டு இருந்தது. இந்த கேஸ் லைட்டோட வாட்டேஜ் 13 watt பவர். ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இருந்தது லண்டன்ல. அவ வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அண்டர் கிரவுண்ட்ல அவங்களுக்கு கேஸ். யூட்டிலிட்டி சர்வீசஸ் வச்சு டெய்லி இந்த கிளாஸ் கிளீன் பண்ணுவாங்க, கிளீன் பண்ணி வழக்கு ஏத்துவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருந்தது. இவா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டயத்துல சொசைட்டிய. ஏன்னா இவா கையில தான் சாயந்தரம் சூரியஸ்தம் ஆனப்புறம் இவா கையில போயிடும் நாடே. இப்படிப்பட்ட டயத்துல தான் தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சார். ஆனா அவர் ஒண்ணு தெரியும், எத்தனை பவர்ஃபுல் இந்த யூட்டிலிட்டிஸ் கம்பெனி அண்ட் கேஸ் கம்பெனினாக்க, அந்த பல்ப் அவன் வலையில வெளியில வர விட்டுருக்க மாட்டான். ஏன்னா எலக்ட்ரிக் பல்ப் வந்ததுன்னா அவரை முடிச்சிடும், இவாளை முடிச்சிடும் ஃபுல்லா. அதனால அவர் என்ன பண்ணார், அவர் வந்து சூஷி பண்ணார். ஃபர்ஸ்ட் அவர் அந்த எலக்ட்ரிக் பல்போட வாட்டேஜ 12 watts கொண்டு வந்தார். எக்ஸாக்ட்லி அந்த 13 watt 12 watt ரேஞ்சில் லைட் ஆற மாதிரி அதை கொண்டு வந்துட்டு, அதுக்கு ஒரு கவர் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்தார். ஏன்னா இதுக்கு மேலே பாருங்க கவர் இருக்கு, இந்த கவரை கிளீன் பண்றதுக்கு ஆள் வேணும். செகண்ட் திங் இஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற எலக்ட்ரிக் வயர் எல்லாம் அவுட் சைடு மேலே தான் இருக்கு. ஆனால் அப்போ அவர் இந்த கேஸ் லைன் கொடுக்கறவாளோட ஒர்க் போகக்கூடாது, இன்கம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வயர்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல வரணும்னு டிஸ்கிளேர் பண்ணார். அப்படி பண்ணி அவர் அந்த பொலிட்டிக்கல் குரூப்ப, அந்த எக்கனாமிக் கண்டிஷனை எல்லாத்தையும் தனக்கு சாத்தியமா ஆக்கிண்டு தான் அவர் வந்து அப்ரோச் பண்ணார் கவர்மெண்ட்ட தன்னோட இன்வென்ஷனோட. அதனாலதாங்க இன்னைக்கு நம்ம இந்த லைட்ல உட்காந்துருக்கோம், இல்ல அன்னைக்கே அந்த பல்பை முடிச்சிருப்பாங்க. அவர் அப்போ அந்த டயத்தோட பொலிட்டிக்கல் கண்டிஷன், எக்கனாமிக் ரிக்குவயர்மெண்ட், சோசியல் கன்விக்ஷன்ஸ் அந்த லீகல் ஃபேக்டர்ஸ் அவர் யோஜனை பண்ணிருக்கலன்னா இன்னைக்கு எலக்ட்ரிக் பல்ப் லைட்டையே பார்த்திருக்காது. இதுதான் பெஸ்டல் அனாலிசிஸோட ஒரு
எக்ஸாம்பிளா அவங்க ஒரு கேஸ் ஹிஸ்டரியா சொல்லி கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகலாம் ஸ்டியரிங் வீலுக்கு. எந்த தொழில் அதிபரும் ஃபர்ஸ்ட் பேசுறது பிசினஸ் மாடல் இல்லையா? இந்த பிசினஸ் மாடல் தான் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 17 பிசினஸ் மாடல் இருக்கு. லேட்டஸ்ட் பிசினஸ் மாடல் தான் பிளாட்ஃபார்ம் பிசினஸ் மாடல். எது பேசிஸ்ல நம்ம ஊபர் நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். யாராவது சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் பிசினஸ் மாடல், ரெக்கக்னைஸ் பிசினஸ் மாடல் எது, அது பேர் என்ன? இங்க நிறைய யங் பீப்புள் இருக்காங்க, நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. மிஸ்டர் துர்கா பிரசாத் கொஞ்சம் கேளுங்களேன், ஃபர்ஸ்ட் பிசினஸ் மாடல் அவளை பொறுத்த மட்டும் என்ன, அது பேர் என்னன்னு யாருக்கான தெரிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லலாம், ஒரு கெஸ் கூட பண்ணலாம். இல்ல சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தாலும் போடலாம். Sir, is it a bartering system which was there in the 1800s and 1700s in India? Is it Bharat? No, bartering system. Okay, yes. Then? Sir, in the currency... Bartering was a transaction mode. Yare? Mohan Raj of Jarapi. Cholunga. The currency, first they could not able to carry the gold from one place to other place. So first they give the paper cheats. And the cheat or place la inna or place la kuduthite, they will collect the money from other places. That is the first invention of currency. That is the hawala madri. Exactly sir. Something very much like hawala. Then neenga solradhu. Yes sir. Okay. Any other ideas? Ana onnu solren kelunga. இன்னைக்கும் அதுதான் இந்த பிளாட்ஃபார்ம் பிசினஸ் மாடல் வந்த புறமும் கூட இந்த பிசினஸ் மாடல் தான் மோஸ்ட் பாப்புலர். நேற்று வரைக்கும் நீங்க கடைக்கு போகும்போது கேஷ் அண்ட் கேரி யாரு கேஷ் அண்ட் கேரி ஹரிஹரன். ஓகே சார், ஓகே, தட் இஸ் அனதர் பிசினஸ் மாடல். சொல்லுங்க. ட்ரேடிங் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது. ஓகே, பாருங்க நம்ம எல்லாரும் பிசினஸ் அதிபர் தான் என்ன, and we all know this. நம்ம இது வந்து in the business model is the most popular business model. It started in the year 1904 and even now it is the most popularly practiced business model. So gold business sir. இவரை தெரியுமா யாருன்னு? இவர் பேர் கிங் கேம்பெல் ஜிலெட். ஜிலெட் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ஷேவிங் பிளேட்ஸ். கரெக்ட். இவர் 1904ல ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் மாடல் தான் இன்னைக்கும் மோஸ்ட் பாப்புலர் பிசினஸ் மாடல். அந்த பிசினஸ் மாடலோட பேர் ஹுக் அண்ட் பெயிட். இன்னியோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இன்னி ப்ரோக்ராமோட டிஸ்அட்வான்டேஜ், நாளையிலேருந்து நீங்க கடைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு நார்மல் பர்சனா வாங்க மாட்டீங்க இந்த பொருள். அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். பாருங்க இப்ப இந்த ஹுக் அண்ட் பெயிட் மாடல் என்னன்னு. நம்ம பிசினஸ் மாடல்ங்கிற டிஸ்கஷன் அது ஒரு பெரிய வாஸ்ட் டிஸ்கஷன். அதுக்கு முன்னால உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்க விரும்புறேன் இந்த பிசினஸ் மாடல்ங்கிற ஐடியா எப்படி 1904ல இருந்து வந்தது, அது என்ன ஐடியால இருந்து ஆரம்பிச்சது. அந்த முதல் மாடல்ல இருந்து இன்னும் 15 மாடலுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு வந்திருக்கிறது பிளாட்ஃபார்ம் பிசினஸ் மாடல். அதுதான் நெட்ஃபிளிக், ஊபர், ஓலா இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்விக்கி இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் பிசினஸ் மாடல். நம்ம அதெல்லாம் நம்ம வந்து பிசினஸ் மாடல்ல தான் பேசணும் இந்த இந்த கிளாஸ்ல, அது மாட்டோம். ஆனா பிசினஸ் மாடல் ஓவராலா என்னதுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி அது ஃபுல்லா மாறிடுதுன்னு. அதுக்கு முன்னால இந்த ஹுக் அண்ட் பெயிட் பிசினஸ் மாடல கொண்டு வந்து இவர் என்ன பண்ணர் உலகத்துக்குங்கிறத பாக்கலாம். அந்த காலத்துல ஷேவிங் பிளேட் இப்படிதாங்க இருந்தது, ஆனா இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் இருக்காது, அப்ப எல்லாமே ஸ்டீல். பிரச்சனை என்னன்னா இந்த ஷார்ப் பண்றது பிளேட ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப அனீவனா ஷார்ப் ஆகும். அதனால ஷேவ் பண்ணிக்கும் போது ஸ்கின்லாம் ரொம்ப வெளியில வந்து ஹர்ட் ஆயிடும், இன்ஜுரி நிறைய ஆயிட்டு இருந்தது. இப்ப கிங் கேம்ப் ஜிலெட் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ பிளேட், எது வந்து இன்ஜுரி பண்ணாதோ அப்படிப்பட்ட பிளேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவ கொண்டு வந்தது இது.
இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். இதுக்கு பே இதுதான் வந்து அவர் பேட்டன்ட் பண்ணார். அந்த பேட்டன்ட்ல தான் இருந்தது இந்த ஹுக் அண்ட் பைட். இந்த கீழே பாருங்க ஸ்டெம் எத்தனை நல்லா அழகா பேட்டன்ட் பண்ணிருக்காரு. பிளேடு யாராட்டியும் வேணா பண்ண முடியும், ஆனா அந்த ஸ்டெம் யாராட்டியும் பண்ண முடியாதுன்னு பேட்டன்ட் பண்ணிட்டார். அதுல என்ன ஆயிடுச்சு, அதை அவர் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸ்பெஷல் ப்ராடக்ட். போக 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 1921 வரைக்கும் அந்த பேட்டன்ட் இருந்தது. 1921 பேட்டன்ட் ஆஃப் ஆன உடனே சடனா அந்த ப்ராடக்டோட பிரைஸ், ஸ்டெம்மோட பிரைஸ தரமட்டமா கொண்டு வந்துட்டார். தரமட்டமா கொண்டு வந்து பிளேடோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். இதாங்க ஹுக் அண்ட் பெயிட். அந்த பிளேடு தான் பெயிட், அந்த ஸ்டெம் தான் ஹுக். இன்னைக்கும் நம்ம போய் ஜில்லட் பிளேட் அண்ட் ஸ்டெம்மோட ஃபர்ஸ்ட் இது வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம் இருக்குங்கிறதுனால திரும்பி திரும்பி போய் 500 ரூபா கொடுத்து 4 பிளேடு வாங்கிட்டு வரோம். அந்த ஸ்டெம்முக்கு விலை ஒண்ணுமே கிடையாது. அதை அவர் ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த ஹுக்க போட்டுட்டார் அந்த பிளேட. இன்னைக்கும் எல்லாம் 90% கம்பெனிஸ் அதான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கார் வாங்க போறேன், காருக்கு அவன் ஜாஸ்தி ப்ராஃபிட் வச்சு விற்க மாட்டான். நீங்க ஒண்ணு யோசனை பண்ணி பாருங்க, அந்த கார் டீலர் உங்க பின்னால அல அல அலையும் மெயின்டெனன்ஸ்க்காக. எதுக்கு? காசு அங்கதான் இருக்கு அவனுக்கு, அதான் பெயிட். அந்த காரை விற்கிறது ஒரு ஹுக்கு. அடோப் ரீடர் ஃப்ரீயா கொடுத்துடுவான் அடோப்ல. ஆனா ரைட்டருக்கு, அடோப் ரைட்டருக்கு எக்கச்சக்க வேலை. இத பாருங்க, இதான் அந்த ஜில்லட் ஸ்டெம்மும் பிளேடும். ஸ்டெம் தான் ஹுக்கு, பிளேடு தான் பெயிட். இதுக்கு 4 பிளேடுக்கு 500 ரூபா விலை. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க திரும்பி திரும்பி போய் அந்த பிளேட வாங்கிட்டு வரீங்க, ஏன்னா வீட்டுல ஸ்டெம் இருக்குன்னு? யோசனை பண்ணி பாருங்க. இது மாதிரி எல்லா கடலையும் போங்க, எல்லா கடலையும் இதுதான். ஏதாவது நீங்க ஆப்பிளே எடுத்துக்கோங்க. ஆப்பிள் என்ன சொல்றான், என் இன்டிகிரிட்டினால நான் ஒன்று வேற ஒன்றும் டவுன்லோட் பண்ண விட மாட்டேன், ஆப்பிள் ஐபேடை கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா எல்லா டவுன்லோடுக்கும் காசு, ஐடியூன்ஸ்க்கு 75 ரூபா பர் மந்த் காசு. பெயிட் அங்கே தான் இருக்கு அவனுக்கு. இன்னொரு பெரிய கம்பெனியோட கதை கேளுங்க. நியூபர்க்னு ஒரு கம்பெனி இருந்தது. தே ஆர் மேக்கிங் என்ன, காஃபி. சரியா அவளுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியல. அவளோட மார்க்கெட்டிங் ஹெட் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணார், காஃபி மேக்கர் ஹார்ட்வேர் கம்பெனியை ஒன்று வாங்கிட்டார். வாங்கி அந்த காஃபி மேக்கரை ப்ரிப்பேர் பண்ணி $1000 காஃபி மேக்கரை 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டார் எல்லாருக்கும். 120 ரூபாய்க்கு கொடுத்த அப்புறம் ஒரே ஒரு சிக்கல் என்ன, அந்த காஃபி மேக்கர்ல நியூபர்க் காஃபி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அது $1. இன்னைக்கு தெரியுமா $520 மில்லியன் ஆஃப் டர்ன் ஓவர் வெறும் அந்த காஃபில. சிங்கிங் கம்பெனி, க்ளோஸ் ஆக போற கம்பெனியில ஒரு ஹார்ட்வேரை கொடுத்து கம்பெனியை ரிவைவ் பண்ணி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஆகிட்டார் யூஎஸ்ல. நீங்க இந்த ரைட் சைட்ல பாருங்க, மேக் ஸ்டெம் அண்ட் பிளேட் சேர்த்து $7, பிளேடு மட்டும் $4. இத ஒரு தடவை வாங்கிட்டீங்கனாக்க அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம் கையில இருக்குங்கிறதுனால திரும்பி திரும்பி போய் பிளேட வாங்கிட்டு இருப்பீங்க. ஜில்லட் இன்னைக்கு வேர்ல்டுல ஷேவிங் ஆக்சசரிஸோட 53% மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அதோட பவர். 1904 ஆரம்பிச்சது 2002 வரைக்கும் அன்இன்டரப்டடா இதான் பிசினஸ் மாடலோட டெபினிஷனா இருந்தது. ஆனா 2002 கதையே மாறிடுது. இவங்கதாங்க ஜோன் மார்கரேட்டா. ஜோன் மார்கரேட்டா தான் பிசினஸ் மாடலோட மதர். 2002 இவங்க பிசினஸ் மாடலை பத்தி பேசினாங்க. ஃபுல் கான்செப்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, டோட்டல் கான்செப்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஹார்வர்ட்ல இருந்து MBA பண்ணிட்டு அங்கேயேதான் PhD பண்ணாங்க. அவங்க 1998 மெக்கன்சி அவார்ட் வின் பண்ணாங்க. பெயின்ஸ் அண்ட் கம்பெனின்னு, பெயின்ஸ் கன்சல்டிங் குரூப்,
வேர்ல்டோட டாப் த்ரீ கன்சல்டிங் குரூப்போட ஒரு கன்சல்டிங் குரூப்ல அவங்க வந்து அசோசியேட்டா இருந்தாங்க, சீனியர் அசோசியேட். அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் ஹார்வார்ட்ல அவங்க ஒரு சீனியர் அசோசியேட், ஒரு பெரிய ரினவுண்ட் ஃபிகரா மாறிட்டாங்க. அண்ட் இவங்க டிஃபைன் பண்றாங்க பாத்தீங்களா பிசினஸ் மாடல, அதுதான் கரெக்ட் டெபினிஷன் ஆஃப் அ பிசினஸ் மாடல். இன்னைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஃபைன் பண்றாங்க, முன்னால இருந்தது எல்லாம் பிரிமிட்டிவ் ஆகிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல பிசினஸ் பர்சனும் பேசுறது என்னது, முதல்ல வாட். இப்ப நீங்க ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது எங்க ரெஃப்ரிஜிரேட்டர், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணப்பட்டிருக்கு, இதோட லைஃப் ஸ்பேன் இத்தனை, இதெல்லாம் வாட்டை பத்தி தான் அவங்க பேசுவாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன பேசுவாங்க, ஹவு, எப்படி நாங்க வித்துன்னு இருக்கோம், நாங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுக்க போறோம், எப்படி இது நல்லா ஓடும், இதை பத்தி. ஆனா இந்த வை, ஏன் அதை பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தி யாருமே பேசுறது இல்லை. இந்த வாட்டை டிஃபைன் பண்றது ரொம்ப ஈஸி. நான் என்ன வித்துன்னு இருக்கேன், நான் என்ன பொருள் வித்துன்னு இருக்கேன், ஒரு பிசினஸ் மாடல்ல இதை நீங்க புரிஞ்சுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ் மாடல், இப்ப வரப்போற பிசினஸ் மாடல் கிரியேஷன் ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். நான் என்ன வித்துன்னு இருக்கேங்கிறது பேசுறது ரொம்ப ஈஸிங்க. நான் ப்ரெஷர் குக்கர் வித்துன் இருக்கேன், நான் வந்து கன்சல்டன்சி வித்துன் இருக்கேன், நான் இந்த சர்வீஸ் வித்துன் இருக்கேன், நான் அந்த பெனிஃபிட் வித்துன் இருக்கேன், எல்லாம் சொல்லிடலாம், ப்ராடக்டை சொல்லிடலாம், எப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ஏன், அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட், ஏன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜான் மார்கரெட்டா ஓட பிசினஸ் மாடல்ல அவங்க சொல்றாங்க, ஒரு பிசினஸ், நல்ல பிசினஸ், லாஸ்டிங் பிசினஸ் நீங்க நிக்க வைக்கணும்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் ஃபர்ஸ்ட் பர்பஸ், உங்க கோர் வேல்யூ என்ன, ஏன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க சொல்ல முடிஞ்சதுனாக்க தான் உங்க பிசினஸ் நிற்கும். ஏன்னா வரப்போற எல்லா ப்ராப்ளம்ஸ், டிஸ்ரப்ஷன், சேலஞ்சஸ், ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அந்த பிசினஸ் கட்டணும்னாக்கே உங்களுக்கு இந்த கோர் வேல்யூ, அந்த பர்பஸ் கிளியரா இருந்தாக்க தான் உங்களாட்டி பண்ண முடியும். வேகா இருக்குல்ல, வாங்க பாக்கலாம். ஒரு பெரிய ஒரு காங்க்ளோமரேட்டோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். சார் வால்யூம், சார் அருண் சார் வால்யூம். சார் சவுண்ட் வரல. ஹலோ, என்னாச்சு, சவுண்ட் வரல சார். ஹலோ, ஹலோ, சொல்லுப்பா. இப்படி சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. எந்த ஒரு இளைஞனா இருந்தாலும் சரி, அவனோட படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலைகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவனுக்கு தேடின வேலை கிடைக்கலனாலும் இருக்கிற வேலையை செய்யும் போது அவன் முழு மனசோட செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் படிச்ச படிப்புக்கான சரியான வேலை இது இல்லைன்ற ஒரு நினைப்பு எப்பவுமே மனசுல இருக்கும். ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும், அது என்னதான் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு கீழே இறங்கியதா இருந்தாலும், அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். இதுக்கு முன்னுதாரணமா இருந்த ஒரு நபர் தான் அமுல் கம்பெனியோட பவுண்டர் வர்கீஸ் கொரியன். இவர் மட்டும் இல்லட்டி, இன்னைக்கு இவ்வளவு தரமான அமுல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஆனா இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இவர் ரொம்பவே பாடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஒரு போராட்டங்களும் பண்ணியிருக்காரு. ஏமாந்துகிட்டு இருந்த மக்களையும், உரிமையை இழந்த மக்கள்கிட்டையும் அவங்கள ஒரு சரியான முறையில வழி நடத்தி இன்னைக்கு தரமான ஒரு பால் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனியை இவரால் உருவாக்கப்பட்டிருக்கு. அமுல் கம்பெனியோட ஒரு முன்னோடின்னு கூட இவர் வந்து சொல்லலாம். சோ இன்னைக்கான வீடியோல இவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம்.
அமுல். இந்த கம்பெனியை உருவாக்குனதுக்கான காரணம் லாபம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கமே கிடையாது. 1946 பால் வியாபாரிகள் அவங்களோட பாலை ரொம்பவே கம்மியான விலையில நஷ்டத்துல விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் ஆளாக்கி இருந்துச்சு. என்ன காரணம்னா, அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்களோட ஆட்சி தான் இங்க இந்தியா முழுக்க பரவி இருந்துச்சு. இதுல அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில டேரி கம்பெனி மட்டும்தான் இருந்ததுனால அவங்க வக்கிர விலைக்கு வித்தாகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருந்தாங்க. பால் உற்பத்தி ஏழை விவசாயிகளுக்காக சரியான விலையில அவங்களோட பால்களை விற்கணும் சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல், திருவந்தாஸ் மற்றும் மொராய்ச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று நபர்கள் சேர்ந்து அமுல் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. 19 டிசம்பர் மாசம் 1946 இந்த நிறுவனத்துக்கு தேவையான ஃபண்டை மக்கள் மூலமா ரைட்ஸ் பண்ணி ஒரு கார்பரேட் கம்பெனின்ற ஒரு பேர்ல அமுல் நிறுவனம் நிறுவப்படுது. அமுல் கம்பெனியோட வளர்ச்சிக்காகவும் ஒரு சிறந்த ஒரு தொழிலாளியாகவும் முதலாளியாகவும் ஒரு நபர் தேவைப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட திருவந்தாஸ் இதுக்காக வர்கீஸ் கொரியனையும் இந்த நிறுவனத்தோட இணைச்சுக்கிட்டாரு. வர்கீஸ் கொரியன் அமெரிக்கால மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்காரு, கிராஜுவேட் சயின்ஸ் மெக்கானிக்கல்ல பிஏ முடிச்சிருக்காரு. இவ்வளவு படிச்ச ஒரு நபர் நினைச்சா பெரிய பெரிய வேலைகளை செஞ்சு நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரு பால் கம்பெனியில வந்து வேலை பாக்குறது பல பேருக்கும் ஆச்சரியத்தை தான் வந்து கொடுக்குது. ஆனா இவர் இல்லாட்டி அமுல் நிறுவனமே இன்னைக்கு கிடையாது. வர்கீஸ் கொரியனை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது. அப்ப இருந்த சமயத்துல பாலிசன் தேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்பெனி தான் இந்தியாலேயே ரொம்ப முக்கியமான கம்பெனியாவும் ரொம்ப விலை கம்மியா பால்களை வாங்கி நிறுவனத்தின் மூலமாக அதிக விலைக்கு வச்சு வித்துக்கிட்டு இருந்த கம்பெனியாவும் இருந்துச்சு. மக்களுக்கும் வேற வழி இல்லாதனால அங்க போய் பாலை கொடுத்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதை தடுக்கிறதுக்காக மக்களை முதல்ல அமுல் நிறுவனத்தை நம்ப வைக்கணும், பாலிசன் டேரியை விட அமுல் நிறுவனம் எந்த அளவுக்கு பால் வியாபாரிகளுக்கு அதிகமான விலை கொடுக்குதுன்றதை புரிய வைக்கணும், அவங்களோட விற்பனையாளர்களா இருக்கக்கூடிய பாலிசன் டேரியை விட்டுட்டு அமுல் டேரி கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பல மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. இதுல எவ்வளவு முறை சட்டபூர்வமான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் எல்லாருமே புரிய வந்துருச்சு, இதனால அமுல் நிறுவனத்தோட இணைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அவங்களோட பால்களை அமுல் நிறுவனத்துக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. இதை வச்சு குஜராத்ல இருந்து இந்தியா முழுக்க அமுல் நிறுவனத்தோட பால் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. மக்களும் இந்த அமுல் நிறுவனத்தோட விலை கம்மியான பாலை பார்த்து வாங்கவும் ஆரம்பிச்சாங்க, தரத்தை பார்த்து புகழவும் ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் வர்கீஸ் கொரியன் கிராமங்கள்ல ஒரு பிளான்ட் நிறுவ ஆரம்பிச்சாரு. இந்த பிளான்ட் மூலமா பால்கள் கொண்டு வந்து அதோட தரத்தை சோதிச்சு அதை தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகள் அங்க நடந்துச்சு. இதனால தரமான ஒரு அமுல் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு மக்களுக்கு. வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போச்சு. அமுல் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு நீங்க இப்ப கேட்கலாம், இதுக்கும் இந்த கோர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சரி, வர்கீஸ் கொரியன் எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்துட்டாங்க. பர்பஸ் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டினால ஏழை ஜனங்களை அவர் வந்து ஒன்னா சேர்க்கணும்னு சேர்த்துட்டார். ஆனா ஜோன் மார்கரேட்டா பர்பஸ் இம்பார்ட்டன்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு சொன்னதுக்கும் இது நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தம் தெரிய வர்றது எங்க? இந்த கோவிட் பீரியட்ல தான். கோவிட் பீரியட்ல எல்லாம் நின்றுடுத்து. 75,000 க்ரோர்ஸ் இந்தியா எடுபிள் ஆயில் சமையல் எண்ணெய் இம்போர்ட் பண்றது. இந்த நெட்வொர்க்கை வச்சுட்டு இன்னைக்கு அமுல் கவர்னன்ஸ் கமிட்டி என்ன பண்ணிருக்கு? நிர்வாகம் ஆல் ஓவர் இந்தியால இருந்து மஸ்டர்டு, சன்ஃபிளவர், இந்த இதெல்லாம் வாங்கிட்டு அவ எடுபிள் ஆயில் ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. இதே ஃபார்மர்ஸ் யாரு இந்த கோவிட்னால அடிபட்டு உட்காந்து இருந்தாங்களோ என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்மளே பார்த்துருப்போம், நிறைய இடத்துல பால் எல்லாம் ரோட்ல விட்டு இருந்துருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க டிவியில. ஆனா நம்ம டிவி ஜனங்க தான் நல்ல விஷயத்த காமிக்கவே மாட்டாங்களே, அவங்களுக்கு விற்காது, இல்லைன்னா அவங்க டிஆர்பி வராது. அட் த சேம் டைம் அமுல் நிர்வாகம் என்ன பண்றது? இவா எல்லாரையுமே இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலியமாவே எடுபிள் ஆயில் ஸ்டார்ட் பண்ணி ஜனமயங்கிற எடுபிள் ஆயில் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்து. பர்பஸ் அவளோட பர்பஸ் என்ன? இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டினால ஏழை ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. சரி, கோவிட்னால அது முடியலையா? அடுத்தது நம்ம சொல்றோமே சைனா வெளியில அனுப்பணும்னு, நிஜமாத்தி சைனா வெளில அமைச்சிருக்கிறது இந்த அமுல் நிர்வாகம் தான். அந்த பர்பஸ் தாங்க இம்பார்ட்டன்ட். பர்பஸ் உங்களோட லாங் டேர்ம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில பர்பஸ் சரியா டிஃபைன்டா இருந்ததுன்னா அவங்களோடது வழி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும் இல்ல, டியூரிங் திஸ் கோவிட் பீரியட் கூட ஒரு ஹோட்டல் மட்டும் திறந்திருந்தது த்ரூ அவுட். எது? அம்மா கேன்டீன். ஏன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு உணவு வேணும்.
அந்த பர்பஸ் ஏழைகளுக்கு உணவு வேணுங்கிறதுனாலதான் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அந்த கேன்டீன் திறந்திருக்கும். அந்த பர்பஸ் சரியா இருந்ததுனாக்க உங்களோட ரிட்டன்ஷன் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா உங்க பர்பஸை பார்த்து உங்க எம்ப்ளாயி ஆட்டோமேட்டிக்கலி அவ உங்களோட வந்துருவாங்க. மூணாவது என்ன, அந்த பர்பஸ் சரியா இருக்கும் போது உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணணும் எப்படி பண்ண வேண்டாம்ங்கிறது கரெக்டா தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பர்பஸோட அலைன்டா இருக்கும் உங்க கேண்டிடேட்டோட ஐடென்டிட்டி. உங்களுக்கு என்ன வேணுமோ அது போல கேண்டிடேட் நீங்க ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எப்படிப்பட்ட கேண்டிடேட் வேணும்னு. ரிட்டன்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும், உங்களோட கேண்டிடேட் ப்ரொஃபைலும் உங்களுக்கு பெட்டரா கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல என்ன, அந்த பர்பஸ் சரியா இருக்கும் போது உங்க எம்ப்ளாயிஸ் ஒரு ப்ரைட் வந்துடும், அவரோட எங்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். தெரியுமா எம்ப்ளாயிஸோட எங்கேஜ்மெண்ட் எத்தனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கு பேர் ப்ரொமோட்டர் நெட் ஸ்கோரும், எம்ப்ளாயி ப்ரொமோஷன் நெட் ஸ்கோர். அவ அந்த எம்ப்ளாயி உங்க கம்பெனியை எத்தனை ப்ரொமோட் பண்றாங்க அந்த ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களோட பர்பஸ் கிளியரா இருந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எல்லாத்தையோட பெருசு என்னன்னா உங்க எம்ப்ளாயியே உங்க கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடரா மாறிடுவாங்க. இந்த பர்பஸ் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அ பிசினஸ் மாடல். நீங்க ஒரு பிசினஸ் பண்றதுக்கு முன்னால நீங்க உங்க பர்பஸ் கரெக்டா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிசினஸ் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். நீங்க சொல்றதுக்கு பெயின்ஸ் அண்ட் கம்பெனில ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அவங்க சொல்றாங்க ப்ரொடக்டிவிட்டி லெவல் ஒரு எம்ப்ளாயி நல்ல சாட்டிஸ்ஃபைட் எம்ப்ளாயியோட 100%னாக்க ஒரு எங்கேஜ் எம்ப்ளாயியோட 145%. ஆனா த ப்ரொடக்டிவிட்டி லெவல் ஆஃப் அன் இன்ஸ்பேண்ட் ஒரு பர்பஸ் தெரிஞ்ச தன்னோட எம்ப்ளாயரோட பர்பஸ் தெரிஞ்ச எம்ப்ளாயிக்கு 225% இருக்குமா. உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது உங்க கம்பெனியில, நீங்க ஒரு கம்பெனியை பர்பஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க எம்ப்ளாயியோட இன்வால்மெண்ட் 225% ஆயிடுறது. தட் மீன்ஸ் ஒரு ஆள் ரெண்டே கால் மனுஷனோட வேலையை பண்றாங்க. இதுதாங்க அந்த பிசினஸ் மாடலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜான் மார்கரெட்டா சொன்ன பர்பஸோட பவர். அந்த பர்பஸ் உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும் என்னது, அதுக்கு உண்டான என்ன கேப்பபிலிட்டி தேவை. அந்த பிசினஸ் மாடல்ல நீங்க அந்த கேப்பபிலிட்டியை டிஃபைன் பண்ணணும். இதுதான் எங்க கேப்பபிலிட்டி, எங்களாட்டி இது பண்ண முடியும், அந்த என்ன பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு சொல்லணும்னா கரெக்டா உங்களுக்கு அந்த பர்பஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த கேப்பபிலிட்டி முடிஞ்சப்புறம்தான் ப்ராடக்ட் சோர்சிங் அண்ட் டிரான்சாக்ஷன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே பிசினஸ் மாடலுக்கு விற்கிறோம் வாங்குறோம் அதுக்கு போயிடுறோம். ஆனா முதல்ல இருக்கிறது பர்பஸ், அதுக்கு அடுத்தது இருக்கிறது கேப்பபிலிட்டி, அதுக்கு அப்புறமா தான் உங்க ப்ராடக்டே வர்றது. இது மூணுத்துக்கு அப்புறமா வர்றது. அந்த ப்ராடக்ட்ல நீங்க என்ன வேல்யூ ப்ரொபோசிஷன் கொடுக்க போறீங்க, என்ன வேல்யூ கொடுக்க போறீங்க. இந்த வேல்யூ ப்ரொபோசிஷனுங்கிறது மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஜார்கனா மாறிடுது. எதுக்கெடுத்தாலும் கன்சல்டன்ஸ் இல்ல எதுக்கெடுத்தாலும் சீனியர் மேனேஜ்மெண்ட் திடீர் திடீர்னு வேல்யூ ப்ரொபோசிஷன் தூக்கி அடிப்பாங்க. ஆனா இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன்னா என்ன, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் வேல்யூ ப்ரொபோசிஷன், நம்ம என்ன சொல்ல விரும்புறோம், வாங்க அதை பார்க்கலாம். ப்ராடக்ட் பார்க்கலாங்க. ஊபர், ஊபர் எப்படி வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்றதுன்னு. லெப்ட் சைட்ல நம்ம பார்க்கறது வேல்யூ, ரைட் சைட்ல ஊபர் அண்ட் ஊபரோட காம்படிட்டர்ஸ். ஊபரோட காம்படிட்டர் யாரு, ரெகுலர் டாக்ஸி ஒரு காம்படிட்டர், பஸ் ட்ரெயின் அது ஒரு காம்படிட்டர், மூணாவது நம்ம ரெண்டல்ஸ் எடுக்கிறோம் அது ஒரு காம்படிட்டர். இப்ப நம்ம வந்து இந்த ஊபர் எகெயின்ஸ்ட் பஸ் ட்ரெயின் டாக்ஸி ரெண்டல், ஊபர் நம்மளுக்கு என்ன வேல்யூ ப்ரொபோசிஷன் கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பிக்கப் அண்ட் டிராப்ல பாத்தீங்கன்னா ஊபர் எக்ஸாக்ட் உங்க வீட்டுல வந்து அது பிக்கப் பண்ணிக்கும், உங்களுக்கு எங்க போய் இறங்கணுமோ அங்க போய் டிராப் பண்ணும். ஆனா டாக்ஸி அப்படி கிடையாது, நீங்க வெளியில போய் தேடணும் அதை. அதுக்கப்புறமா அந்த இடத்தையும் நீங்க தேடணும், தேடிதான் நீங்க போய் சேர முடியும். பஸ்ல என்ன, பஸ் அண்ட் ட்ரெயினுக்கு நீங்க நடந்து போகணும், இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கேருந்து நீங்க இறங்கிட்டு திரும்பி உங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும்.
ரெண்டல்ல எகைன் நீங்க போய் அங்க பார்கெயின் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட ஒரு வண்டியை எடுத்துக்கணும். அண்ட் நீங்க போய் எங்க போகணுமோ நீங்க எங்க போகணுங்கிறத சொன்னா தான் ஆக்சன் போக முடியும். வேல்யூ ப்ரொபோசிஷன் ஊபரோடது என்ன, எக்ஸாக்ட் ப்ரிசைஸ், உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும், எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் டிராப் பண்ணும். அதுக்கு அடுத்தது வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் ஒரு ஊபருக்கு ஒரு 3-5 நிமிஷம் நீங்க புக் பண்ண அப்புறம் 3-5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஆனா டாக்ஸியை பொறுத்த மட்டும் எத்தனை நேரம் ஆகும் தெரியாது, கிடைக்கிற வரைக்கும் நீங்க தேடணும். பஸ்ஸுக்கு நீங்க நடந்து போய் அது எங்க இருக்கோ அங்க போய் நிக்கணும். அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ வந்தப்பதான் நீங்க போக முடியும். அதே மாதிரி ரெண்டலுக்கும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் நீங்க டிரான்சாக்ட் பண்ணிட்டு தான் நீங்க அதை வண்டியை எடுத்துக்க முடியும். அப்போ வண்டி அவைலபிளாகவும் இருக்கணும். அதுக்கடுத்தது இன்ட்ராக்ஷன் கன்வீனியன்ஸ். ஊபர்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், நோ இன்ட்ராக்ஷன் அட் ஆல். நீங்க புக் பண்ணிட்டீங்க, வந்தது, ஏறி உக்காண்டீங்க, போய் விட்டாங்க, காசை கொடுத்தீங்க, இல்ல நீங்க வந்து அந்த பே என்ன ஊபர் பேயா ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க, அது முடிஞ்சிருது. டாக்ஸியில ஓகே பேரம் பேசணும், எதுக்காவது நல்ல நாளா இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல டாக்ஸிக்காரன் கிடைப்பான், இல்லைன்னா நம்ம நாலு விஷயமும் வாங்க வேண்டி வரலாம். பஸ் அண்ட் ட்ரெயின் இன்ட்ராக்ஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க நடந்து போய் ஏறி டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரெண்டல்லையும் அதே மாதிரி தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் நீங்க போய் ஏறி உக்காந்து போகணும். ஆனா ஊபரை பொறுத்த மட்டும் இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், நோ ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸ் ஊபர்ல பாருங்க, ரொம்ப நல்ல கன்வீனியன்ஸ், நிறைய வண்டி அவைலபிள், அதனால பிரச்சனை இல்லை. டாக்ஸி குட், ரொம்ப குட்னா இல்லைனா கூட வண்டி அவைலபிள். பஸ் அண்ட் ட்ரெயின் வெரி லோ, அதுக்கு சரியான அதுக்கு டைம் உண்டு, அந்த டைம்ல தான் போக முடியும். ரெண்டல்ஸ் அவைலபிள். ஃபைனலா காஸ்ட் பாத்தீங்கன்னா ஊபர் ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட் இல்லை, ரீசனபிள் காஸ்ட். டாக்ஸி 20% ஹையர். பஸ் ட்ரெயின் ரொம்ப லோ, ஊபர் டாக்ஸி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப லோ, ரெண்டல் ரொம்ப ஹை. இப்படிதாங்க நம்ம வந்து வேல்யூ ப்ரொபோசிஷனை பார்க்கணும். நம்ம நம்மளோட இமீடியட் காம்படிட்டர், சப்ஸ்டிடியூட், அதர் அவைலபிள் அவென்யூஸ் எல்லாத்தோடையும் நம்ம ப்ராடக்ட் ஒரு ஒரு கட்டத்திலையும் எப்படி நிக்கிறதுங்கிறத பார்த்து இந்த சார்ட்டை போட்டானாக்கதான் நம்ம வந்து அந்த வேல்யூ ப்ரொபோசிஷனுக்கே வர முடியும். இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் அவங்க தான் கொண்டு வந்தாங்க, ஜான் மார்கரெட்டா தான். ஜான் மார்கரெட்டாவோட பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு பிசினஸ் மாடல், பர்பஸை டிஃபைன் பண்ணுறது, வேல்யூ ப்ரொபோசிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்தது. இது நீங்கள் வேல்யூ ப்ரொபோசிஷனும் பர்பஸும் டிஃபைன் பண்ணப்புறம் அடுத்தது வர்றது உங்களுக்கு ரெவென்யூ மாடல். என்ன மாடலில் நீங்கள் சேல்ஸ் பண்ண போறீங்க? நீங்க சொன்னீங்க பாரு, யாரோ ஒருத்தர் வந்து கேஷ் அண்ட் கேரி, நாங்க ஐ திங்க் நம்ம ஹரிஹரன் சார் தான் சொன்னார் கேஷ் அண்ட் கேரின்னு. அது மாதிரி வேற வேற மாடல், எந்த மாடல் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும், எந்த மாடல் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் தோன்றதோ, எந்த மாடல் உங்களுக்கு அட்வான்டேஜஸா இருக்கும் தோன்றதோ, எந்த மாடல் அக்செப்டபுளா இருக்கோ, அப்போ அந்த மாடல்ல நம்ம நம்மளோட பிசினஸ் மாடல்ல கொண்டு வரலாம். ஆனா நம்ம கிளியர்லி டிஃபைன் பண்ணிடணும், இதுதான் என் ரெவென்யூ மாடல், நான் இதை விட்டு நகர மாட்டேன். ஏன்னா திரும்பி திரும்பி நம்ம ரெவென்யூ மாடல்ல மாத்திட்டு இருந்தோம்னா பிசினஸ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இங்க ரெவென்யூ மாடல் ஃபைனலைஸ் பண்ணும்போது பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் புரிஞ்சுட்டு நம்ம ரெவென்யூ மாடல்ல கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதை நம்ம பார்க்கறதுக்கு, இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி புரியறதுக்கு நம்ம லாஸ்ட் பக்கெட்டுக்கு நம்ம போகும்போது காம்படிட்டிவ் மேனேஜ்மெண்ட் மைக்கேல் போட்டுறது பார்க்கும்போது நம்ம இதை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஃபைனலி சப்ளை செயின். சப்ளை செயினுங்கிறது தான் பிகினிங் டு எண்ட், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு எல்லாம், இந்த ஏழு சேர்த்து தான் உங்களோட பிசினஸ் மாடல். ஜஸ்ட் நான் வித்தேன் காசை வாங்கிட்டேங்கிறது இருந்தது பாருங்க, 1904 அது பிசினஸ் மாடல் கிடையாது. ஜான் மார்கரெட்டாவோட பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இதுதான். அவங்க சொன்னாங்க உங்களோட ஒரு பிசினஸ் மாடல்னு ஒன்று வேணும்னா இந்த ஃபுல் ரேஞ்ச் நீங்க கவர் பண்ணணும், அப்போதான் அது ஒரு பிசினஸ் மாடல். நீங்க இப்போ உங்க கம்பெனியில பாருங்க, இதுல எது எது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க டிஃபைன் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் பண்ணலன்னா கூட டசன்ட் மேட்டர்,
ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துட்டு உக்காண்டு நீங்க பண்ற பிசினஸோட பர்பஸ் என்ன இத பாருங்க. காசு பண்றதுங்கிறது பிசினஸ்ல அது வந்து ஒரு இட்ஸ் அன் அவுட்கம். அது வந்து நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா காசு பண்ணுவீங்க. ஆனா பிசினஸ் ஏன் பண்றீங்க அந்த பர்பஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணீங்கன்னா தானே வழி பிறக்க ஆரம்பிச்சிடும். எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், அதுக்கு என்ன கேப்பபிலிட்டி வேணும், உங்களோட பர்பஸ்க்கு தகுந்தா போலதான் கேப்பபிலிட்டி தேவைப்படும். அந்த பர்பஸ்க்கு தகுந்தா போலதான் நீங்க ப்ராடக்ட் சோர்சிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அந்த பர்பஸ்க்கு தகுந்தா போலதான் நீங்க வேல்யூ ப்ரொபோசிஷனை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பர்பஸ்க்கு தகுந்தா போலதான் உங்க ரெவென்யூ மாடல் இருக்கும். அந்த பர்பஸை பேஸ் பண்ணி தான் உங்க மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னதுங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்க சப்ளை செயினை நீங்க ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்பஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த பர்பஸ் கிளியரா இருந்ததுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு பிசினஸ் மாடலோட ரிக்குவயர்மெண்ட். ரிசைலன்ஸ் தான் ஒரு பிசினஸ் மாடலோட ரிக்குவயர்மெண்ட், மெயின் ரிக்குவயர்மெண்ட். எப்படிப்பட்ட கண்டிஷன்லயும் நிக்கிறது தான் ஒரு பிசினஸ் மாடல். ஓகே, நம்மளோடது என்விரான்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுட்டோம். இப்போ மூணாவது டெஸ்டினேஷன். இந்த டெஸ்டினேஷன் தான் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் 1954ல இவர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணார். இவர் பீட்டர் டிரக்கர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். 1954ல மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ங்கிற டேர்ம் கொண்டு வந்தார். ஒரு கார்பரேட் என்டிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரினா அது மேனேஜ் பண்றதெல்லாம் வெறும் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் மேனேஜ் பண்ணணும். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டோன்ட் அட்டாக் த பர்சன், அட்டாக் த ப்ராப்ளம். அதான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ். இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் இவர் தான் கொண்டு வந்தார். 1979ல ஹார்வர்ட்ல ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. இதே ஸ்டடியை 1953ல யேல் யூனிவர்சிட்டிலையும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேட்ச், 1979 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேட்டாங்க, எத்தனை பேர் தன்னோட கோல்ஸ எழுதி இருக்காங்க, தன் லைஃப்ல என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க தன்னோட கோல்ஸ். 84% சொன்னாங்க, நாங்க ஒரு கோலும் எழுதி வைக்கல, நாங்க ஒண்ணுமே பிளான் பண்ணல. இதெல்லாம் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல், பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். 84% சொன்னாங்க, நாங்க ஒண்ணுமே எழுதி வைக்கல, ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. 13% சொன்னாங்க, நாங்க கோல்ஸ் எழுதி இருக்கோம், ஆனா கான்கிரீட்டா ஒன்னும் பிளான் பண்ணல. 3% சொன்னாங்க, நாங்க கோல்ஸ் ஏதோ எழுதிருக்கோம், எங்களுக்கு அந்த கோல்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுங்கிற பிளானும் ரெடியா இருக்கு. இந்த 1979 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சர்வே டீம் ஃபாலோ பண்ணாங்க 10 வருஷத்துக்கு. பாக்குறதுக்கு என்ன பண்றாங்க இவங்க, அட் தி எண்ட் ஆஃப் தி 10th இயர் அவங்க பார்த்தாங்க, அந்த 13% எழுதிருந்தாங்க பாருங்க, எங்க கிட்ட கோல்ஸ் நாங்க எழுதி வச்சிருக்கோம், ஆனா ஒரு கான்கிரீட் பிளானும் இல்லைன்னு. அவங்க பேலன்ஸ் 84% யாரு கோல்ஸே எழுதலன்னு சொன்னாங்களோ அவங்களே விட டபுள் இன்கம்ல இருந்தாங்க. அவ வந்து டபுளா இன்கம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா ஆச்சரியப்படாத விஷயம் என்னன்னா, அந்த 3% கோல்ஸ் நாங்க ஏதோ எழுதிருக்கோம், கான்கிரீட்டா பிளானும் பண்றோம் சொன்னவா, மிச்சம் 97% விட 10 மடங்கு ஜாஸ்தி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 times மோர் தே வேர் ஏர்னிங். இதுதான் ஆச்சரியமான விஷயம். இதே டயத்துல தான் 1981ல எந்த கம்பெனியில வேணா கேளுங்க, ஐ மீன் ஒரு ஒரு லெவல்ல கேட்டீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் கோல்ஸ் பத்தி பேசுவாங்க. ஸ்மார்ட் கோல்ஸ் என்ன, ஸ்பெசிபிக், மெஷரபிள், அசைனபிள், ரியலிஸ்டிக், ரிலேட்டட், குட். முள்ள 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 இது இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சது. யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு, ஸ்மார்ட் கோல்ஸ் ரியலி ஸ்மார்ட்,
இந்த கேள்வி வர ஆரம்பிச்சோம். ஏன் ஸ்மார்ட் கோல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி எல்லாம் ஒன்னு பிக்யூலியர் விஷயம் பார்த்தது, தட் தி கோல்ஸ் எது செட் ஆகுதோ அது சப் ஆப்டிமலா இருந்தது. என்ன கோல் செட் ஆகணுமோ அது செட் ஆகாத அதையோட கம்மியான கோல் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஸ்மார்ட் கோல்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுல வந்து ஒரு பை இன் கான்செப்ட் ஒன்னு இருக்கு. தட் இஸ் கீழேந்து மேல வரணும் கோல்ஸ். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, பிராக்டிக்கலி நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒருத்தர் கிரவுண்ட் ஃபுளோர்ல நின்று இருக்க, அவருக்கு எத்தனை தூரம் கண்ணுக்கு தெரியும்? ஒரு 20 அடி கண்ணுக்கு தெரியும், 30 அடி கண்ணுக்கு தெரியும், 40 அடி கண்ணுக்கு தெரியும். அதே மொட்டை மாடியில் ஒருத்தர் நின்று இருக்க, அவருக்கு எத்தனை தூரம் கண்ணுக்கு தெரியும்? 100 அடி, 200 அடி. நீங்க சொல்லுங்க, ஒரு 20 அடி கண்ணுக்கு தெரிய பர்சனோட பர்ஸ்பெக்டிவ் எப்படிங்க 100 அடி கண்ணுக்கு தெரிய பர்சனோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணும்? அட் த டாப்ல உட்கார்ந்து இருக்கிற சிஇஓக்கு இல்ல மேனேஜிங் டைரக்டருக்கு கம்பெனியோட ரிக்குயர்மெண்ட்ஸ் புரியுறா போல, அட் த பாட்டம் ஆஃப் த ரங் இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதாங்க இதோட எல்லாத்தையோட பெரிய ப்ராப்ளம். இல்ல இன்னொரு பெரிய ப்ராப்ளமும் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இதுல என்னாச்சு, இந்த சப் ஆப்டிமல் கோல்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய கம்பெனி ஒரு நெகட்டிவ் டெய்ல் ஸ்பின்ல போயிடுது. அப்போதான் இந்த கேள்வி வர ஆரம்பிச்சது. என்ன ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு, ஸ்மார்ட் கோல்ஸ். நிச்சயமா இன்னைக்கும் நான் கேரண்டீடா சொல்ல முடியும், நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் ஒரு வேத வித்தா பிடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. ஆனா டாப் கம்பெனிஸ் எல்லாம் அதெல்லாம் என்னைக்கோ விட்டுட்டு போயிட்டாங்க. டாப் யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் என்னைக்கோ விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கலாம், ஏன் ஸ்மார்ட் கோல்ஸ் நிஜமாவே அத்தனை ஸ்மார்ட் இல்லைன்னு. ஒரு இம்ப்ளிமெண்டர், ஃபுட் சோல்ஜர், நீங்க அவருக்கு டார்கெட் கொடுக்க விரும்புறீங்க, அவராட்டி 100% டார்கெட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பாட்டம்ல இருந்து வி ஆர் கோயிங் அப், கீழேந்து நம்ம மேல போயிட்டு இருக்கோம் டார்கெட் செட்டிங்ல. ஒத்தராட்டி 100 பண்ண முடியும். அவரோட நீங்க உட்காந்து பேசும்போது அவர் மனசுல என்ன ஓடும்? சரி, என்னாட்டி 100 முடியும், ஆனா பை சான்ஸ் எங்கேயாவது ப்ராப்ளம் வந்துடுதுன்னா, கொஞ்சம் டெபிசிட் ஆயிடுதுன்னா என்ன பண்றது? அதனால அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு குஷன் வச்சு உங்களுக்கு 90 தான் கொடுப்பார் டார்கெட்டா. நான் 90 பண்றேன் பார், நீங்க ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் பண்ணலன்னா அவர் என்ன சொல்லுவார்? நீங்க இது கேட்டிருப்பீங்க நிறைய இடத்துல, சார் நான் 100 பண்றேன் சார், ஆனா நீங்க எனக்கு 90 டார்கெட்டா கொடுங்க, நான் 90 டார்கெட் எடுத்துட்டு 100 பண்றேன். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இது எப்படி ஆயிடுதுன்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கமிட் லோ பர்ஃபார்ம் ஹை. இது பெரிய ஒரு கிரெடிட் விஷயமா ஆயிடுது. கமிட் பண்றது லோவா கமிட் பண்ணு, ஆனா பர்ஃபார்ம் பண்றது அதையோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணு. இப்போ அந்த 100-90 வந்தது ஃப்ரண்ட்ல இமீடியட் மேனேஜருக்கு, இவர் போறார் தன்னோட பாஸ்ட அதே 90% குஷன் வச்சு கொடுக்கற 81 வருது. அந்த 81 வாங்கி இருக்கிறவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அவர் டாப் மேனேஜ்மெண்ட் போகும்போது என்ன ஆகுது? நீங்க என்ன பண்ணி பாருங்க, 100 வேணுங்கிற இடத்துல டாப் மேனேஜ்மெண்ட் கீழேந்து மேல வந்ததுனால 73 வச்சுட்டு தத்தளிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த 73% டார்கெட்டை வச்சுட்டு என்ன பட்ஜெட்டிங் பண்ணுவாங்க டாப் மேனேஜ்மெண்ட்ல? இப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், சரி கீழேந்து மேல வந்திருக்கு, இந்த 73 தான் சாத்தியம் போல இருக்குன்னு நினைச்சுட்டு அவங்க அதுக்கு தகுந்த போல தன்னோட பட்ஜெட்டிங் எல்லாம் மாத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ இங்க ஒத்தனும் ஒரு 5% டெபிசிட் கொடுத்தா கூட உங்களோட என்டையர் பட்ஜெட் அண்ட் டார்கெட்டிங் என்ன ஆறது? முதல் விஷயம், நிறைய கம்பெனி பட்ஜெட்டிங் அண்ட் டார்கெட்டிங்கே பண்றதில்லை. நிறைய ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த டார்கெட்டிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈவெண்டா இருந்துடுது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஈவெண்டே கிடையாது, பண்றதில்லை யாருமே. பண்ணும் போதும் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் வச்சு பண்ணாக்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதுக்கு என்னதான் வழி? இதுதாங்க ஆறுது. அப்புறமா ஃபுல்லா நெகட்டிவ் ஸ்பின். இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரோட கதைய, எட்வின் பி லாக் அண்ட் பி லாத்தம்.
எட்வின் லாக் அண்ட் பி லாத்தம் ரெண்டு அமெரிக்கன் சைக்கலாஜிஸ்ட். இவாதான் ஃபாதர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். இவாதான் 1960ல ஃபர்ஸ்ட் சொன்னாங்க தட் ஆப்டிமம் டாஸ்க் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்ரோப்ரியேட் கோல் செட்டிங் தேவை. இவாளோட இந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் கலப்பி விட்டது. இந்த கார்டனே இவாளோட இந்த வார்த்தையை எடுத்துன்னு தான் இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங்க்கு வந்தாங்க. எட்வின் லாக் அண்ட் பி லாத்தம் டூ அமெரிக்கன் சைக்கலாஜிஸ்ட் தான் இந்த டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் கோல் செட்டிங் கான்செப்டே கொண்டு வந்தாங்க. 35 வருஷம் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிருக்கிற பேப்பர் தான் இது, பில்டிங் அ பிராக்டிக்கலி யூஸ்ஃபுல் தியரி ஆஃப் கோல் செட்டிங் அண்ட் டாஸ்க் மோட்டிவேஷன். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன், வேர்ல்டில் இன்னைக்கு பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கிற டாப் மோஸ்ட் கோல் செட்டிங் தியரி, அதுக்கு பேர் ஓகேஆர் தியரியும். இந்த ஓகேஆர் தியரியோட ப்ரொபவுண்டர் இஸ் ஆண்டி க்ரோ, அவர் சிஇஓவா இருந்தார் இன்டெல்ல. அவரோட சபார்டினேட் ஜான் டூவர் தான் அங்கேருந்து அந்த ஓகேஆர் தியரியை எடுத்துன்னு போய் கூகுளில் போட்டு கூகுளை வேர்ல்டோட நம்பர் ஒன் கம்பெனியாக மாத்திட்டார். ஓகேஆர் தியரியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆப்ஜெக்டிவ் கீ ரிசல்ட்ஸ் தியரின்பாங்க. இன்னைக்கு அந்த தியரியை அடாப்ட் பண்ணிருக்கிற டாப் கம்பெனிஸ் எல்லாமே அவாவா கண்ட்ரியில டாப்ல இருக்காங்க. நீங்க லிங்க்டின் ஓகேஆர் தான் அவளோட ஆப்ஜெக்டிவ் செட்டிங் தியரி தான். LinkedIn, Facebook, Microsoft, Google, Apple, Intel, நம்ம கண்ட்ரியில விப்ரோ எல்லாருமே இந்த ஓகேஆர் தியரி பேசிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓகேஆர் தியரி இப்ப நம்ம பேச போறோமே அதோட ஆஃப் ஷூட் தான் அது. இவங்க கொடுத்த தியரி இட் இஸ் வெரி குட். நம்ம ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனில இவங்க கொடுத்த தியரியை நம்ம ரொம்ப அழகா கொண்டு வர முடியும். ஓகேஆர் முடியாதுங்கிறது கிடையாது, ஏன்னா கூகுள்ல ஜான் டூவர் வந்தபோது கூகுள் அட் ஜஸ்ட் பிகன், அப்பவே அவங்க அதை போட்டு இன்னைக்கு அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. முடியும், ஆனா இவங்க கொடுத்த தியரி இப்ப நம்ம பேச போறோமே அதை வச்சு நம்ம ரொம்ப அழகா வரலாம். த நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் கோல் செட்டிங் அண்ட் டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ்ங்கிற புக்கு எப்போவாது கிடைச்சதுன்னா, யாராவது இந்த கோல் செட்டிங்கை பத்தி ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா இதை படிங்க. இட் வில் கிவ் யூ அ வெரி குட் இன்சைட் into a top down and bottoms up combine panni pannana romba nalla management panna mudiyum. Ipa paakalam ivanga kurtha theory ennadu. Ivanga kurtha theory ku per 4cf. 4cf theory ennadu? First clarity. A top man ku clear ah theriyanum da enna venum thanak enna venum and the clarity irukku. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த கிளாரிட்டிய அதோட காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையும் கிளியரா நம்ம அக்கு அக்கா பிரிச்சுக்கணும். என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இந்த கிளாரிட்டி இல்லாம. மூணாவது, அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு என்ன என்ன சேலஞ்சஸ் வரும், என்னென்ன சேலஞ்சஸ் வரும்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கிளாரிட்டி. ஒரு கம்பெனி சொல்றது, நான் வந்து இந்த வருஷம் 100 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ண போறேன், பிசினஸ் பண்ண போறேன், இதுதான் என்னோட ஆப்ஜெக்டிவ். இப்ப இந்த 100 கோடி ரூபா பிசினஸ் பண்றதுக்கு என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, எந்தெந்த ஏரியால நான் அதை அட்ரஸ் பண்ணணும், மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, ஃபைனான்ஸ்ல என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, சேல்ஸ்ல என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் மொபிலைசேஷன்ல என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, பர்ச்சேஸ்ல என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, இதெல்லாத்தையும் கிளியர் செட் பண்ணிடுங்க, செப்பரேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா யூ கம் டு த சேலஞ்சஸ், இந்த சேலஞ்சஸ் நான் எப்படி எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அண்ட் அதை யார் யாரு. அந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை யாரு ஃபேஸ் பண்ணணும், அந்த பர்சனோட ஒரு பப்ளிக் கமிட்மெண்ட் எடுத்துட்டு அவளோட எந்த போர்ஷன் அவ பண்ணணுமோ அதை ஃபுல்லா புரிய வச்சுட்டு ஒரு கமிட்மெண்ட்டை பையின் எடுத்துட்டு பப்ளிக் பையின் கான்ஸ்டண்டா நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்து அவளை அலைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோல் செட்டிங் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, நீங்க எல்லாரும் தொழிலதிபர்,
நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க எல்லாரும் உங்களோட கம்பெனியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க உங்க மனசுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கோல் செட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா, எப்படி கோல் செட்டிங் பண்ணிட்டு இருக்க, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அது எத்தனை தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அதுல என்னெல்லாம் சிக்கல் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பேசிஸ்ல நீங்க யோசனை பண்ணுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அஞ்சுல கிளாரிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, சேலஞ்சிங், கமிட்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ல உங்களை பொறுத்த மட்டும் எது எல்லாத்தையும் விட ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட்? எஸ் டிபி சார், பரத் ஹியர். இஸ் இட் ஃபீட்பேக்? இஸ் இட் ஃபீட்பேக்? ஓகே, ஃபீட்பேக். நெக்ஸ்ட் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் யார் சொன்னது? சுப்ரமணியன். ஓகே மிஸ்டர் சுப்ரமணியன், கமிட்மெண்ட். எஸ், நெக்ஸ்ட் கமிட்மெண்ட். கிளாரிட்டி. கிளாரிட்டி. The feedback is most important, but rest of the things also equally important. அம்மா, all of them are very important. இதுல வந்து இது பாருங்க, இது ஒரு பர்சன் தன்னோட டார்கெட்டை பண்ணணும், தன்னோட காரியத்தை எஃபெக்டிவ்லி பண்ணணும்னா, he should be clear about what is required. அவர் எப்படி அந்த அல்டிமேட்டா கார்பரேட் ஆப்ஜெக்டிவோட அவரோட ஆப்ஜெக்டிவ் எப்படி அலைன்டா இருக்குன்னு அவர் கிளியரா இருக்கணும், நம்பர் ஒன். செகண்ட் திங் இஸ், அந்த ஆப்ஜெக்டிவ்ல என்ன என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குங்கிறது அவருக்கு தெரியணும். நம்பர் த்ரீ, அந்த காம்ப்ளெக்சிட்டினால என்ன என்ன சேலஞ்சஸ் வருங்கிறது அவருக்கு தெரியணும். இதையெல்லாம் புரிஞ்சுட்டு அவர் பப்ளிக்லி கமிட் பண்ணணும், நான் இதை பண்ண போறேன்னு. ஏன்னா அந்த பப்ளிக் கமிட்மெண்ட் தான் பைன், அதுதான் உங்களோட ஓனர்ஷிப்பை கொண்டு வரது. அதுக்கப்புறமா ரெகுலரா 3 மாசம், 2 மாசம், 4 மாசத்துல நம்ம வந்து அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு இருந்தோம்னா அவர் அலைன்டா இருப்பார். எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா உங்களை பொறுத்த மட்டும் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? சார், கமிட்மெண்ட் டிரைவ்ஸ் அதர் ஃபோர் சார். ஓகே, ஐ ஃபீல் சோ. எஸ், யா, யூ ஆர் நாட் ராங் அட் ஆல். சேலஞ்சிங் சார். ஓகே, நான் சொல்றேன், இது பாத்துக்கலாம். ஆப்சர்வர் எஃபெக்ட்னா கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. ஆப்சர்வர் எஃபெக்ட்னா என்னன்னு? இப்பெல்லாம் இது ரொம்ப காமன் ஆயிடுதுங்க. இந்த க்ளோஸ் சர்க்கிட் டிவி கேமரா நீங்க பாத்துருப்பீல, எல்லா இடத்துலயுமே, ஆபீஸ்ல எல்லா இடத்துலயுமே இருக்கும். இது எங்கேந்து வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? Can anyone tell me இது எங்கேந்து இந்த க்ளோஸ் சர்க்கிட் டிவி கேமரா ஐடியா வந்ததுன்னு? எஸ் மிஸ்டர் துர்கா பிரசாத், ஹலோ. எங்கேந்து வந்து இந்த க்ளோஸ் சர்க்கிட் டிவி கேமரா ஐடியான்னு யாராட்டியா சொல்ல முடியுமா? ரிமோட்டா பீப்பிள மானிட்டர் பண்ண முடியல, அதனால வந்தது. ஓகே, ரிமோட்டா பீப்பிள மானிட்டர் பண்றதுக்கு க்ளோஸ் சர்க்கிட் டிவி எதுக்கு? When I'm in a different location, I have to see that what my people are doing. ஓகே, சரி. தட் மீன்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிற மனுஷால பாக்குறதுக்கு க்ளோஸ் சர்க்கிட் டிவி. தட் மீன்ஸ் இட்ஸ் a சூப்பர்வைசரி மாடல்ங்கறேன். Kind of. சரி, நெக்ஸ்ட். Anybody else? வேற டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க நம்ம மட்டும் பாக்கிறதுக்கு சார். சரி, உங்களுக்கு தெரியுமா இது? அவங்க கவனிச்சிட்டுறாங்க உங்களுக்கு தெரியிருக்காங்க சார். அவங்கள வந்து நம்ம அண்டர் சர்வேலன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத. அண்டர் சர்வேலன்ஸ்ங்கறீங்களா நீங்க? இல்ல சார், ஒரு மானிட்டர் பண்றாங்க, ஏதோ நம்ம அவங்க கவனிக்கிறோங்கற ஒரு பயம் வரணும் இல்ல அவங்களுக்கு. சரி, இது எங்கேந்து உற்பத்தி ஆச்சு, எங்கேந்து இதோட ஜெனசிஸ் எங்கேந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னைக்காவது தெரிஞ்சுக்க விரும்பிருக்கீங்களா? 1924 இதோட ஜெனசிஸ். சிகாகோக்கு வெளியில ஹேதான் ஒரு ஊர்ல வெஸ்டர்ன் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு ஃபேக்டரி இருந்தது. அந்த ஃபேக்டரியில ஒரு குரூப் ஆஃப் சோசியல் சைக்காலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, பார்க்கறதுக்கு எப்படி யூட்டிலிட்டிஸ் அண்ட் அமினிட்டிஸ், எப்படி ப்ரொடக்டிவிட்டிய கண்ட்ரோல் பண்றது, எப்படி அஃபெக்ட் பண்றதுங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. 8 இயர்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓடிது, 1924 1932 வரைக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவ வந்து லைட்டிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணா ஃபேக்டரிக்குள்ள, பிரைட் லைட் கொண்டு வந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்படியே ஓடிது.
பார்த்தாங்க ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, டீ டைமை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறமா அவங்க லஞ்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஒரு ஃபெசிலிட்டியா இம்ப்ரூவ் பண்ணி 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 அவங்க பார்த்தாங்க நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு ப்ரொடக்டிவிட்டி அந்த ஃபேக்டரியில, நல்லா 1932 வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அவ என்ன பண்ணானா, அவ டிசைட் பண்ணா சரி இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம் இந்த அமினிட்டிஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எந்த அமினிட்டினால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம அமினிட்டிஸ விட்ரா பண்ணணும்னு. என்ன பண்ணாங்க, அங்க அமினிட்டிஸ ஒன்னு ஒன்னா விட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. விட்ரா பண்ண ஆரம்பிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க, ஆப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிஞ்சது, அம்யூனிட்டிஸ் விட்ரா ஆச்சே தவிர ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது நிக்கல, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இவாளுக்கு புரியல. இத நல்லா க்ளோஸ்லி ஸ்டடி பண்ணும்போது தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க தட் எம்ப்ளாயீஸ் தன்னோட சுப்பீரியர்ஸ் அவளை ஆப்சர்வ் பண்றாங்க அது தெரிஞ்சதுன்னா அவளை பிளீஸ் பண்றதுக்காக அவளோட குட் புக்ஸ்ல வர்றதுக்காக தே ஒர்க் ஹார்டர். அந்நியிலேந்து தான் இன்னொரு பிலாசபியும் மேனேஜ்மெண்டோடது வெளியில வந்தது. என்னது, சபார்டினேட்ஸ் ஒர்க் டு பிளீஸ் தேர் பாஸ். ஒரு பாஸுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் சபார்டினேட் பண்ணுவான். இதுதாங்க உங்களோட ஆப்சர்வர் எஃபெக்ட், த ஹேத்தான் எஃபெக்ட். இந்த ஃபீட்பேக்கோட எல்லாத்தையும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்க, நீங்க இந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுல நீங்க கரெக்டா ஆப்சர்வ் பண்ணீங்கன்னாக்க, ஃபீட்பேக் கொடுக்கும் போது இந்த எம்ப்ளாயிக்கு நீங்க த்ரூ அவுட் ஆப்சர்வ் பண்ணிருக்கீங்கிறது தெரிஞ்சு அவ நல்லாவே ஒர்க் பண்ணுவா. ப்ராப்ளம் எங்கனாக்க, உங்களுக்கே தெரியும் ஹெச்ஆர்ல இருக்கிற வாழ்க்கை, நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரிவ்யூ இருக்கு பாருங்க, ஆனுவல் ரிவ்யூ ஆர் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, அதுதான் ஒரு கம்பெனியோட ஹெச்ஆருக்கு எல்லாத்தையும் பெரிய சாபக்கேடு. அப்பதான் மேக்சிமம் கான்ஃபிரண்டேஷன் நடக்கும் பாஸுக்கும் சபார்டினேட்டுக்கும், அப்பதான் இல் ஃபீலிங் ஜெனரேட் ஆகும், அங்கதான் டிசாட்டிஸ்பாக்சனோட சீடே இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாஸ் சபார்டினேட்டோட ரிவ்யூ பண்றதுக்கு முன்னால ஹோம் ஒர்க்கே பண்றது கிடையாது. ஹோம் ஒர்க் பண்ணாத போய் உக்காண்டு தே வில் ஸ்டார்ட் இந்த ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷனும் மேனேஜ்மெண்ட்ல இல்ல, அந்த ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீ என்ன பண்றிருக்க, ஏது பண்றிருக்க, என்ன பண்றிருக்க, அதுவே அவங்க இதை கரெக்டா படிச்சிருந்தாங்கன்னா பார்த்துருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ரூட்டீன்லி கண்காணிப்பா வச்சிருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கா சபார்டினேட்னு. அந்த ஃபீட்பேக் மீனிங்ஃபுல்லா ஆயிடும், அண்ட் த என்டையர் ஆப்ஜெக்டிவ் செட்டிங் ப்ராசஸ் ரொம்ப எஃபெக்டிவா ஆயிடும். இப்போ பாருங்க டாப் டவுன்ல என்ன பெரிய அட்வான்டேஜ், இதாங்க அந்த ஃபீட்பேக்கோட எல்லாத்தையும் பெரிய எஃபெக்ட் வந்து அந்த ஹேத்தான் எஃபெக்ட். அந்த ஹேத்தான் எஃபெக்ட் இப்போ நம்ம இந்த சிசிடிவி கேமரா இருக்கே அதுல ரெண்டு மாதிரி இருக்கு. நம்ம அதை சர்வீலன்ஸா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நம்ம எம்ப்ளாயீஸ் தப்பா நினைச்சுப்பாங்க நம்மள, அதுவே நம்ம வந்து அவ நல்லத பண்றத பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணோம்னா அதே கேமரா அவளுக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிடும். ஒரு புக்கு கூட இருக்கு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் அதை, நீங்க எல்லாரும் தொழில் அதிபர், நீங்க எல்லாரும் பெரிய சீனியர் மேனேஜர்ஸ் இந்த புக்கை படிங்க. ஃபிஷ்னு அந்த புக்குக்கு பேர், FISH. இந்த ஃபிஷ்ங்கிற புக்கை படிங்க, அதுல த பிலாசபி ஆஃப் ஹவு டு கேட்ச் தெம் டூயிங் குட்னு இருக்கிறதுல. இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த டாப் டவுன் 4CF பெரிய பெனிஃபிட் என்னன்னு. இப்ப பாருங்க, இப்ப டாப் பர்சனுக்கு 100% கிளாரிட்டி இருக்கு தன்னோட ஆப்ஜெக்டிவ பத்தி. அவர் கூப்பிட்டு தன்னோட இமீடியட் சபார்டினேட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்றார், எனக்கு இந்த வருஷம் 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணணும், இது 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 பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார், அவர் தன்னோட சபார்டினேட்ட போய் கொடுக்கும் போது அவர் ஒரு பஃபர் வைப்பார். ஏன்னா அவர் நினைப்பார் சரி இவன் 90% மற்றும் பண்ணானா என்ன பண்றது, நம்மளுக்கு டெபிசிட் ஆயிடும், அதனால அவர் அதை 110% ஆக்கி கொடுப்பார். இது என்ன ஹியூமன் டெண்டன்சி,
நான் மூணு மணி நேரத்துல ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லி நான் யார்ட்டையாவது கொடுத்தேன்னா அவ போய் கொடுக்கறவாள்கிட்ட வேலை எத்தனை மணி நேரத்துல பண்ணணும்னு சொல்லி கொடுப்பா, அவர் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள எனக்கு பண்ணி கொடுத்துருப்பா, நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட ரெண்டரை மணி நேரத்துல பண்ணிடுறேன்னு சொல்லுவா. அந்த பஃபர் அவர் வச்சு கொடுப்பார். அது டவுன் த லைன் போகும்போது லோவஸ்ட் மேனேஜர் லெவல்ல போகும்போது இன்னொரு 10% பஃபரோட போகும். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அவர் வந்து தன்னோட சபார்டினேட்க்கு கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் என்ன, 121% ஆயிடுது, 100% 121% ஆயிடுது. ஸோ அந்த சபார்டினேட்க்கு இப்போ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போனாதான் பண்ண முடியும் வேலையை, கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்து பண்ண முடியாது. அண்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் போது லேசினஸ் தான் வருமே தவிர சேலஞ்சஸ் வராது. அது சேலஞ்சிங்கா, வென் சம்திங் இஸ் மேட் வெரி சேலஞ்சிங், அப்பதான் நீங்களும் ரீச் அவுட் பண்ணுவீங்க, அப்பதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப். ஸோ உங்களோட மோட்டிவேஷனும் அங்கதான் வரும். அண்ட் இப்போ நீங்க இந்த 121% 80-90% கூட நீங்க பண்றீங்கனாக்க கம்பெனியோட டார்கெட் 97-109% அச்சீவ் ஆயிடும். இதுதான் அந்த 4CF எல்லாத்தையோட பெரிய அட்வான்டேஜ். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, மல்டிநேஷனல்ல இங்க ஒர்க் பண்றவா யாராவது இருந்தானா இல்ல பெரிய கம்பெனியோட அதிபர் யார் இருக்காங்களோ அவங்க நிச்சயமா இதை நீங்க வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் பரத் இருக்கார். மிஸ்டர் பரத், நீங்க வந்து யூ ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஏதோ ஒரு மல்டிநேஷனல் தானே ஒர்க் பண்றீங்க? ஆமா சார், எஸ் சார். இதோட ஐடென்டிஃபை பண்ண முடியறதா தன்ன தானே? ஆமா சார், we we do OKRs and also smart. நம்ம previously smart is smartங்கிறது வந்து acronym, அது it has gone into the lexicon of management, objective management. ஆனா OKR நீங்க பாத்தீங்கன்னா straight away 4CF ஓட linked, correct, objective key results and KPI ஓட. Correct. And also there's a company called Freshworks. Yes. It was founded in Chennai and the CEO is Girish and they've implemented OKRs and they're seeing brilliant results already. Yes. And the world oda number one consultancy iniki OKR la Purdue consultants nu other irukanga. Neenga Google panninga na ungalku nariya kadaikum. And then it's a wonderful, you know, objective setting tool. ஆனா இது எல்லாமே டாப் டவுன். அண்ட் OKR நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா இந்த 4CF பேஸ் பண்ணி தான் அந்த OKR டூலே இருக்கு. அங்கேயும் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கிளியரா இருந்ததுன்னா கீ ரிசல்ட்ல கன்வெர்ட் பண்ணி, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிசஸ்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவீங்க மிஸ்டர் பரத், தட் நீங்க வந்து அவுட் சைடு யுவர் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நீங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். 24 மணி நேரம் உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல கம்பெனி இருக்கவே விடாது. Am I right? So true. Yep. Completely. அதுக்கு காரணம் இந்த கேஸ்கேட் தான். மேலேந்து வரது 100%ல இருந்து 110-121 உங்களுக்கு வரும்போது இதை எப்படிடாப்பா நம்மளாட்டி பண்ண முடியும், சரி தூங்கினா வேலைக்கு ஆகாதுன்னு நீங்க டிசைட் பண்ணாக்க மட்டுமே உங்களாட்டி அச்சீவ் பண்ண முடியும். ஜென்டில்மேன், தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். இன்னைக்கு நம்ம இந்த மூணு குரூப்ஸோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு மிச்சம் 5 குரூப்ஸ பார்க்கலாம். சார், ஒரு பேசிக் க்வெஸ்சன் சார். எனி க்வெஸ்சன்? யா, ஐ அம் அவைலபிள் நவ், சொல்லுங்க. பிரசன்ட்லி இந்த குரூப்ல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வி நோ ஈச் அதர், we know how to do the business, we are having the environment, we know how to manage the people. But ippa COVID scenario la enna particular ah irukna, now business trend is improving, but mainly particular enoda objective enna na, how to market the product, how to expand our business. Ippa 5 bucket mudichulla naalaki ungalku answer adhil irundhu kadachidum. Okay sir, okay sir. Expansion of business is the most important. Ella idu parunga, இது பாருங்க, பிசினஸ் இக்கோசிஸ்டம்ங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பிசினஸ் இக்கோசிஸ்டம். நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறது மூணு குரூப்ஸ் ஆஃப் த இக்கோசிஸ்டம் தான் பார்த்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெஸ்டல் அனாலிசிஸ். பட் நான் ஓபனா இன்னொன்னு ஃபீல் பண்றது என்னன்னா, திஸ் அண்ட் ஆல் வி ஸ்டடிட் இன் அவர் MBA கிளாசஸ். ஆமா, அதோட ஹெட்டிங் தான் அப்படியே வந்துருக்கேன்.
இல்ல இத பாருங்க இது வந்து there is nothing new in this world ella old wine in new bottle second thing enna adunala da na enna sonna know your ecosystem ne kadaiyadhu indha program peru understand your ecosystem da indha program oda peru brushing up maari da irukku actually na vandu onnume idu ipa enna na adu paருங்க oru thoil adhivara enna aarundha namba business panna aarambichodana first thing is 90% of the people business background illada business aarambikranga அவா வந்து கத்துக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறாங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வெரி குட் டீச்சர் கிளாஸ் ரூமே விட வெரி பவர்ஃபுல் டீச்சர் நிஜமா சொல்ல போனா அவங்களுக்கு பிசினஸ் எஜுகேஷன் இருக்கிறாங்க பெட்டராகவே தெரியும் ஏன்னா அவளோட அப்ளைட் சயின்ஸ் அப்ளைட் ஃபிசிக்ஸ் மாதிரி கிளாஸ் ரூம்ல படிச்சிருக்கிறது தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் ஆனா நிஜமாவே தொழில் அதிபருக்கெல்லாம் பிராக்டிக்கல் நாலேஜ் உண்டு இப்ப இந்த கோர்ஸ்ல இந்த ரெண்டு தான் கோர்ஸ்ல நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா இதை எல்லாத்தையும் எப்படி ஒன்னா கொண்டு வந்து இன்டர் ரிலேட் பண்ணி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அத புரிய வைக்கிறது தான் இந்த ரெண்டு நாளோட முயற்சி ஓகே இதுல நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ உங்களுக்கு நீங்க வந்து இப்ப யாரு பேசினது இப்போ மோகன்ராஜ் சார் மிஸ்டர் மோகன் இப்ப நீங்க சொன்னீங்க எம்பிஏல இதான் கத்து கொடுக்குறாங்க இல்லையா ஏதாவது சேஞ்சஸ் தேவைன்னு பார்த்து நம்ம பண்றாங்க ஏன் நேஷனல் கம்பெனிஸ் ஸ்ட்ரகிள் பண்றது சார் அது பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள் இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஒன் இஸ் தட் த கிளாரிட்டி வாட் வி ஆர் கோயிங் டு டூ வேர் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ் நீங்க சொன்னதுதான் அது வந்து கிளாரிட்டியா இருந்துட்டு வேர் இஸ் அவர் காம்படிஷன் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் ஹவு டு ஓவர் கம் த காம்படிஷன் ஹவு டு பிகம் நம்பர் ஒன் அதுதான் வந்து strategy ஏன்னா நம்ம OKR plus smart goals அதெல்லாம் வந்து manage people management people management it's applicable for maybe medium scale industries இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா small scale industry தான் என்கிட்ட இருக்கிறதே ஒரு 6 பேர் 10 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வி ஆர் டூயிங் அவுட் சோர்சிங் அண்ட் அசம்பிளிங் அண்ட் கிவிங் தட் இஸ் த ஓஇ மாடல் ஆஃப் பிஸ்னஸ் வி ஆர் டூயிங் இட் ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் பட் வி வில் டிஸ்கஸ் இன் டீடைல் சார் நாளைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே மேபி டிஸ்கஸ் பண்ணலாம் மிஸ்டர் மோகன் இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு ஸ்மால் 6 பீப்புள் தான் இருக்காங்க இதெல்லாம் இப்போ வந்து இதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் யா நம்ம இந்த கதையை நிறைய கேட்டிருக்கோம் நம்ம கோவிலுக்கு போனாக்க பாத்திருக்கோம் இல்லையா அந்த யானைய நின்னு இருக்கோம் அதுக்கு பக்கத்துல மாஹூத் நின்று இருப்பான் அந்த யானை காலில் ஒரு கயர் கட்டி அப்படியே அந்த ஃப்ளோர்ல விட்டுருப்பாங்க அந்த யானை அங்கேயே நின்று இருக்கும் இந்த இதுக்கு பின்னால கதை என்ன தெரியும் பாருங்க எத்தனை ஆழமா பதிஞ்சுடுறதுனாக்க அது அதை விட்டு வெளில வர முடிய மாட்டேங்கிறது அதனால அத்தனை பெரிய யானைய ஆனப்புறமும் அது அப்படியே நின்றுட்டு இருக்கு ஏன்னா காலில் ஒரு சின்ன காயை கட்டி வச்சிருக்காங்க அதுவும் எதுலையும் கட்டல தரையில விட்டுருக்காங்க இதான சார் கதை ஆனா இதுக்கு ஒரு பிளிப் சைடு இருக்கு இதை யோசனை பண்ணீங்களா பிளிப் சைடு என்னன்னாக்க சின்ன கம்பெனியா இருக்கும் போதே நல்ல பிராக்டிசஸ் நம்ம இன்கிரைன் பண்ணிட்டோம்னா பெரிய கம்பெனியா ஆகும் போது அந்த பிராக்டிசஸோட அது பெருசாகி நல்ல ஒரு கம்பெனியா வரும்னு எந்த இடத்துல சொல்லிருக்கு நல்ல பிராக்டிசஸ் பெஸ்ட் பிராக்டிசஸ் பெரிய கம்பெனில தான் நம்ம கொண்டு வந்து உடனே உள்ளுக்குள்ளானு
சின்ன கம்பெனியா இருக்கும் போதே நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க. இந்த ஆறு பேர் மேலேயே நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆறுல இருந்து 60, 60ல இருந்து 600, 600ல இருந்து 6000 ஆகும் போதும் இதே தான் வளர்ந்துட்டு வரும். அந்த என்னோட பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன் சார். ஐ ஒர்க்ட் இன் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ், ஐ ஒர்க்ட் இன் குளோபல் பிகெஸ்ட் கம்பெனிஸ், புரியுதுங்களா? அந்த என்வரன்மெண்ட், அந்த கல்ச்சர், அந்த ஓகேஆர் கான்செப்ட், எவ்ரி திங் வி ஃபாலோட். இப்ப நாம முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில 125 பீப்புள் தேர் ஒர்க்கிங், த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி. அதெல்லாம் விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் திஸ் பிசினஸ் ஜஸ்ட் கோவிடுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். நவ் இட்ஸ் டூயிங் வெல், பட் த எக்ஸ்பென்ஷன் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் தட் வரும் சார், நீங்க கவலையே படாதீங்க. இந்த பாருங்க, நீங்க 125 பீப்புள் இருக்கிற கம்பெனில ஸ்டார்ட் பண்ணீங்க. அவர் தான் இன்டெல் வந்து மோட்டரோலா கம்பெனியால் த்ரெட்டன் ஆகப்பட்டதோ மைக்ரோசிப் இன்வென்ஷன்ல அப்பதான் அவர் அதை கொண்டு வந்தார் அவருக்கு அண்டர்ல ஒர்க் பண்ண ஒரு ஸ்மால் இன்டர்ன் ஒரு சின்ன பையன் ஜான் டூவர், அவர் தான் கூகுள்ல வந்து சேர்ந்தார். கூகுள்ல சேர்ந்த அப்புறம் அப்போ கூகுள் என்ன, இட் வாஸ் நத்திங், ரெண்டு பேர், மூணாவதா இவர் வந்தார். அன்னைக்கு வந்து அவர் லாரி பேஜ்டையும் சர்ஜிட்டையும் சொன்னார், இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு. அந்த ஒரு டிசிஷன் இவ மூணு பேரும் எடுத்தா பாருங்க, ஓகே ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு, அதுதான் கூகுள் இன்னைக்கு இப்படி மாத்திருக்கு. எத்தனை பேர் மேல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல மிஸ்டர் மோகன், நம்ம எத்தனை சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க டெபினிட்டா நான் சொல்றேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நீங்க இத்தனை பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கிறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி நினைக்காதீங்க. தீருபாய் அம்பானி அகமதாபாத்ல சைக்கிளுக்கு பின்னால புடவையை வச்சுன்னு கூவி கூவி வித்தவர் தான் இன்னைக்கு முகேஷ் அம்பானி, வேர்ல்டோட 6th ரிச்சஸ்ட் மேனா வந்திருக்கான். அவர் அன்னைக்கு கூவி வித்திருக்கலனா, அவர் எல்லாம் புரிஞ்சு பண்ணிருக்கலனா, இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்திருக்குமா? சின்னதுங்கிற வேர்டே வேண்டாம் நம்ம லைஃப்ல. மனுஷன் பிறக்கும் போது ஒரு மணி நேரம் குழந்தையாதான் பிறக்கிறாங்க, அதுக்குன்னு அப்படியே இருந்துடுறோமா? நம்ம வளர்றது இல்லையா? உங்க கம்பெனி எத்தனை வளர போறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்றபடி இத்தனை நல்ல அட்வான்டேஜ் இருக்கு, இத்தனை பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் கேரண்டீடா சொல்றேன், எஸ் சார், 70-80% ஆஃப் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் பிசினஸ் பீப்புளுக்கு ஓகேஆர்னா என்னன்னு ஃபுல் ஃபார்ம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த ஓகேஆர் சிஸ்டம்ல, நீங்க கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பான்ஷன் எல்லாம் வரும். எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்ங்கறதே ஒரு ஆப்ஜெக்டிவ் ஆ வச்சு கீ ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்களே, அதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ் தானே சார். குட் ஈவினிங். ஓகேஆர்க்கு செக்லிஸ்ட் ஃபார்மட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்மட் ஏதோ இருக்கா சார்? இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்கறேன். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். யாரு, தினேஷா? ஆமா சார், ஆமா சார், நான் கொடுக்கறேன். அது நம்ம வந்து ஓகேஆர் இதுல பேச போறது இல்ல, ஏன்னா அது வந்து ஒரு வாஸ் ஓஷன். பண்றோம் பட்ஜெட் அனாலிசிஸ் எத்தனை பேர் பண்றோம் சொல்லுங்க? குத்து மதிப்பா பிசினஸ் பண்றோம். ஆமா சார், ஆமா சார். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஆப்ஜெக்டிவ்க்கு வரலாமே. ஆப்ஜெக்டிவ்னு ஒண்ணு இருந்தானாக்கா, எங்க கல்ல அடிக்கணும்னு தெரிஞ்சானாக்க தானே சுவாமி கல்ல எங்க போய் விழுங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த கம்பெனி அதுல கை வச்சுதோ அந்த கம்பெனி வளர்ந்து கொடுத்து,
ஆனா அதுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் வேணும். டாப் மேனோட டோட்டல் பையின் வேணும் அதுக்கு. நான் வந்து ஒரு கோல் செட்டிங் ஒரு ஃபுல் ஃபிளேஜ் மூணுனா கிளாஸே நான் வந்து கண்டக்ட் பண்ண போறேன் கோர்ஸ். அதுல வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஓகேஆர் கேபிஐ ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா அது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்கு ஓகேஆர் கேபிஐ ஹெல்ப் வேணுமோ நான் டெஃபினட்டா நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஐ வில் ஹெல்ப் யூ பர்சனலி. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. கிரேட் சார், கிரேட் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மிஸ்டர் தினேஷ், நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ என்ன, ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும், அந்த ஓகேஆர் காஸ்கேட புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கண்ணு மூடி இறங்குற விஷயம் கிடையாது இது. ஏன்னா இது ஓகேஆர் காஸ்கேட்ல டோட்டல் மன, அதனால இந்த பாருங்க இந்த ஃபீட்பேக் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஓகேஆர்ல உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ உண்டு. அந்த ஃபீட்பேக் தான் உங்களை அலைன் பண்ணும். அதுல ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேனேஜரோட ஒரு பையின் இருக்கணும். அது நல்லா கிளியரா இருக்கணும். இன்னைக்கு கூகுள் இத்தனை பெரிய லெவலுக்கு வந்திருக்கு, லிங்க்டின் வந்திருக்கு, ஃபேஸ்புக் வந்திருக்கு, இதெல்லாம் ஓகே அவரோட மிராக்கிளுங்க. இதெல்லாம் சார், இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் பத்தி சொல்ல முடியுமா? இங்க நாங்க இங்க லோக்கலி வந்து நாங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இனிஷியலி ஒரு பிசினஸ் மாடல் கேன்வாஸ் இருக்கான்னு கேக்குறோம். ஆமா, பிசினஸ் மாடல் கேன்வாஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்கறேன். ஐ வில் டெல் யூ, ஐ வில் கிவ் யூ தட். நோ வரி. பிசினஸ் மாடல் கேன்வாஸ் உங்களுக்கு அந்த 1 2 3 4 5 6 7 கேட்டகரீஸ்ல இருக்கிற அந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் தான உங்களுக்கு வேணும். ஆமா சார், ஆமா ஆமா. நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம், எங்க எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏதாச்சும் நான் ஃபார்மட் கொடுக்கறேன் உங்களுக்கு. என்ன, ஐ வில் செண்ட் யூ தி ஃபார்மட். அதுல நீங்க வந்து क्वेश्चंस மட்டும் போட்டா போறோம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு முடிஞ்சதுனா காமிக்கிறேன். Okay, okay, sir. I'll wait. Thank you. Sir, hello. Yes. Arvind, sir. Chollanga. Sir, and the OKR theory, let me tell you, three people are doing, sir. Misspend over there. And I did the item the first time OKR, I'm running business for 20 years. Open it, children. BEM. Sir, you see, you see, மிஸ்டர் பரத், நீங்க இதுதானே சொல்றீங்க, இந்த கேன்வாஸ் தான உங்களுக்கு வேணுங்கிறீங்க? எஸ் சார், இதுதான். வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கடந்து வந்த எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல, இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேன்வாஸ். என்ன உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி கூட நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நம்ம பர்சனலி பண்ணிக்கலாம் மிஸ்டர் பரத். எடுத்து நம்மளே ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு பண்ணோம்னா உங்களுக்கு பெட்டரா புரியும். ஏதாவது ஒரு கம்பெனில உங்க கம்பெனியே எடுத்துட்டு உங்க கம்பெனியோட கீ பார்ட்னர்ஸ் என்ன, கீ ஆக்டிவிட்டிஸ் என்ன, கீ ரிசோர்சஸ் என்ன, கீ வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன, என்ன கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் என்ன, சேனல் பார்ட்னர்ஸ் யாரு, கஸ்டமர் செக்மெண்ட் என்ன, காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்ன, இதான் பிசினஸ் மாடல் பிளாக். ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஓகே சார், நான் ஐ வில் ஹெல்ப் யூ, டோன்ட் வரி அபௌட் இட். தேங்க் யூ. நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சார். குட் ஈவினிங் சார். ஹரிஹரன் ஹியர். எஸ் மிஸ்டர் ஹரிஹரன். எஸ் சார். சார், தி ப்ரோகிராம் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் சார். ரியலி வெரி வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
Thank you. And then, one thing which I wanted to really comment for some of your the pestle analysis and the hook and bait model. Adala vandu romba romba interesting ah irundhathu. And neenga sonna mari the John Margarita the purpose and core values. Illa neenga the purpose and core values pathi sonninga illaya, I think that is where the whole business fundamentals are lying actually. Absolutely sir. And, absolutely. And also neenga sonna mari the long term business strategy. And I think number purpose ipo olunga proper define manale, I think you know we can always have a long term vision and growth. And one of the other interesting point was the value proposition. In fact, of course, now I am not an MBA graduate. Of course, I did my masters in computer science. But value proposition la nariya naang vande pannirukom inga company la vande about 15 years back when I went to or even 20 years back, Lucas TVS Pondicherry la they started developing this motor for two wheeler starter. ஒரு 20-22 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து சார் நீங்க இந்த ஷாஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்ககிட்ட வந்தாங்க. அப்ப நாங்க வெறும் வெறும் ஜஸ்ட் ஒரு பிளாங்க் மட்டும் கொடுத்தோம். கொடுத்த உடனே இந்த பிளாங்க் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். அவங்க போய் பார்த்தா உள்ள போய் கொஞ்சம் கியர் ஹாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள பண்ணியிருந்தாங்க. அப்ப நாங்க கேட்டோம் இது ஏன் நீங்க உள்ள பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல இது யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு உடனே தென் வி தாட் தட் இன்னோ டூ வீலர் ஸ்டார்டர் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிசினஸ் இன் தி ஃபியூச்சர். ஒரு ஒரு வருஷத்துக்கே 20 மில்லியன் டூ வீலர் ஸ்டார்டர்ஸ் ஆர் பீங் ப்ரொடியூஸ். So we took it as a challenge and then we bought some of the imported machines and, you know, we completely, I will say that, cannibalized that entire process as such. For 20 varshathukku andha or value proposition irundhathunala we were able to sustain. But, you know, unfortunately, just before this BS6, that entire business model has now gone for a toss. But now the entire thing is now changing into a different model. Now electric vehicles are going to BS6 and the starter motor is going to be. So இது மாதிரி the business environment is completely changing and we need to completely invent ourselves in the next, I think ஒரு 20 years க்கு தான் ஒரு business model நம்ம வச்சுக்க முடியும் நினைக்கிறேன். Even 20 years is going to be too far. It's a very long period. Long period. Long period is இப்போ வந்து எனக்கு ஒரு 5 years போனாலே பெரிய சமாச்சாரம். ஆமா. So really wonderful sir, very very interesting and very very nice examples நீங்க கொடுத்தீங்க. I would again wait for tomorrow's program also to start talking. Thank you. Definitely ungala pola leaders la contribute panninga namba vandu na nenikiren it will benefit everyone in the group sir. Kandipa sir. Inga oru adigadi solluvaru. Experience is not illa enga father adigadi solliter irpar oru vakiyam. Experience is not what one gains in his life. It is what one does with what happens to him. So அவருடைய தாட் ப்ராசஸ் அந்த காலத்துல இருக்கிற மனுஷங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் காமன் சென்ஸ் அப்ரோச். எனி திங் அண்ட் எவ்ரி திங் தி ஆல்வேஸ் ட்ரை டு டீல் வித் தி காமன் சென்ஸ் அப்ரோச். ஐ திங்க் பியாண்ட் ஆல் தீஸ் இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் அண்ட் அதர் திங்ஸ் அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியலனா கூட ஐ திங்க் பியாண்ட் அ பாயிண்ட் வி நீட் டு அப்ளை அவர் காமன் சென்ஸ் அப்ரோச் டு சால்வ் மெனி இஷ்யூஸ். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சார். சார் மேனேஜ்மெண்டே காமன் சென்ஸ் தான். கரெக்ட். மேனேஜ்மெண்ட் டாக்ட்ஃபுல்லி அப்படின்றாங்க. சோ தட் இஸ் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் ரியலி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஹரிஹரன் சார். ஆனாக்க மெயின் விஷயம் என்னன்னாக்க நம்ம எத்தனை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் யூஸ் பண்றோம் நம்ம லைஃப்லங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம மனப்பூர்வமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இட் வில் கிவ் அஸ் ரிசல்ட். Man runs more behind loss aversion than on gain. அதனால தான் next weakness அதுக்கு அப்புறமா strength வருது. Okay. Okay. ஏன்னா இந்த business இந்த ecosystem ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அவங்க பண்றாங்க சார். இதுல வந்து நிச்சயமா நான் சொல்றேன் யாராவது ஒருத்தர் இதுல இருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா they will really grow well.
அதுல நம்மளோட கமிட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்டே தவிர knowledge and concept important illa. No, it's definitely a top down approach sir. ஆமா அது ரொம்ப ரொம்ப தேவை. டாப் மேன் எத்தனைக்கு எத்தனை கமிட்டடா இருக்காளோ நான் பண்ணிதான் ஆவேன்னு அடம்பிடிச்சானா தானே எல்லாரும் they will come to track. Sure, sure. The human nature, sir. To please the boss is human nature. Kandipa, kandipa, kandipa. No, we really had a wonderful evening with you. Thank you so much. Thank you, sir. Yeah. Thank you, Durga Prasad. Thank you, sir. Thank you. Naalai meet pannalam, sir. Yogi Maniki, please come. Sure, sure. Thank you, Arunji. Thank you, Durga Prasad. Thank you, sir. Thank you, sir. Romba sirappana neenga nyayathukama romba sirappana oru anubavatha kuduthinga. Mikka nandri ji. Naalai meendum sandhippom. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you so much. Sir, yaar enna kekkanumo kelunga sir. No issue. I am available. Yes, Mr. Suresh. Well, our Hariharan chunnara, just I wanted to add something. Solunga. Our the business cycles 15, 20 years la indha 5 years reduce aayidchu chunnara laya. Ipa adhe mari ipa share market since I am also in share market. அங்கே இதே டாபிக் தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் சைக்கிள் தான் ரெடியூஸ்னா ஏலியர் நீங்க வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீ வாங்கி வச்சுக்கலாம் ஷேர் வாங்கிக்கலாம் இட் கோ அப்ங்கற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ வந்து பையிங் அண்ட் கீப்பிங் தி கான்செப்ட் இஸ் கான். எவரி 6 மந்த்ஸ் டு 1 இயர் யூ ஹட் ரிவ்யூ யுவர் போர்ட்ஃபோலியோ बिकॉज பிசினஸஸ் ஆர் சேஞ்சிங் சோ ஃபாஸ்ட். ஓகே. சைக்கிள்ஸ் ஆர் ஆல்சோ பிகமிங் சோ நேரோ வெரி ஸ்மால். அப்புறம் நீ ஒன்னு சொன்னீங்க சார் அருண் சார். முங்கறதுக்கு காரணம் வெளியில இருக்கிற தண்ணி இல்ல உள்ள வந்துடுற தண்ணி தான். அந்த 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு பின்னால ஒரு பெரிய கான்செப்டே இருக்கு. பெரிய கான்செப்ட் இருக்கு இது பாருங்க. நான் வந்து ஐ டோன்ட் மைண்ட் ஹெல்பிங் யூ பீப்புள் டு திங்க் ஓவர் இட். இன்னைக்கு நைட் யோசனை பண்ணுங்க, நாளைக்கு நம்ம பேசும்போது நம்ம இதை பத்தி பேசலாம். நம்ம எல்லாருமே ரெண்டு வேர்டு நம்ம நிறைய யூஸ் பண்றோம் சார், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்லையா. இது ரெண்டு வேர்டுக்கும் மீனிங் என்ன? மேனேஜ்மெண்ட்ல கம்பெனில இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஒரு தொழில் அதிபர் எப்படி யூஸ் பண்றார் இது மேலதான் நெக்ஸ்ட் ரெண்டு பக்கெட்டும் ஃபுல்லா ஸ்டாண்ட் பண்றது. நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம். சரி பாருங்க, நான் வந்து சொல்ல போறது ஒண்ணுமே புதுசு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒன்லி திங் இஸ் என்னன்னாக்க சில கான்செப்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம், சில கான்செப்ட் சேஞ்ச் ஆகலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாருங்க, உலகத்துல எல்லாருமே ஸ்மார்ட் 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 கோல் செட்டிங் தான். உலகத்துல எங்க வேணா போங்க ஸ்மார்ட் கோல் செட்டிங் தான் பேசுறாங்க. ஆனா எந்த கீ கம்பெனிலயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல் செட்டிங் வெதர் இட் இஸ் ரியலி கெட்டிங் தம் தி ரிசல்ட்ஸ் அதுதான் பிரச்சனையே. ஆனா என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் எத்தனை டைட் அப் ஆயிட்டாங்க அந்த தாட்லனாக்க நம்ம வந்து வரமாட்டேங்கிறோம் வெளியில. இதுக்குதான் சைக்கலாஜியில காக்னேட்டிவ் சயின்ஸ்ல ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு பேர் ஹைப்பர் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஹைப்பர் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது இட் இஸ் அவர் இன்னபிலிட்டி டு சேஞ்ச் வாட் இஸ் இன்கிரேண்ட் இன் அவர் சைக்கி, அதுக்குதான் பேர் ஹைப்பர் ரிஃப்ளெக்ஷன். அதுதாங்க நம்ம ப்ராப்ளம். என்ன சார் சைக்கோ காக்னிட்டிவ் சைக்காலஜில சொல்லுவாங்க ஹைப்பர் ரிஃப்ளெக்ஷன். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் ரெண்டு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, ஓகே, தி வீக்னஸ் அண்ட் தி ஸ்ட்ரெங்த்ஸ். அத கண்ட்ரோல் பண்ற பேசிக் பிலாசபியே உங்களோடது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி தான் இன் அன் ஆர்கனைசேஷன். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் ஷூர் யூ வில் லைக் இட். இன்னைக்கு செஷனை பத்தி ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா ப்ளீஸ் கேளுங்க. இல்லனா we will break for the night and then we will meet again at 7:30 tomorrow, 7 o'clock tomorrow. Okay sir, thank you so much. Okay, thank you Aryan sir. Thanks a lot. Thank you, good night.
Thank you. Good night, everybody. Okay. Thank you, sir. See you all tomorrow evening. Good night, sir. Good night.